விருந்தோம்பல் கழகத்தின் அனைத்து அன்பர்களுக்கும் முதற்கண் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று 9வது நிகழ்வாக நாம் இந்த ஜூம் வழியாக கூர் பார்வையின் மூலமாக இணைந்திருக்கின்றோம். இதுல முதல்ல செய்தியை பரிமாறிக்கணும் விருப்பப்படுறேன். ஒண்ணு நல்ல செய்தி. என்ன நல்ல செய்தினா, சென்ற முறை 8ஆம் தேதி நீங்கள் எல்லாரும் ஜூம் வழியா வந்து நமது நீதியரசர் லக்ஷ்மண் அவர்களின் இரங்கல் கூட்டத்தில் கலந்து கொண்டதில் பெரிதும் மகிழ்ந்தேன். அதற்கு முதலில் நன்றி. ஆகவே எல்லாரும் ஜூம்ல பழகிட்டதுனால இனிமே ஜூம் வழியாக நாம் நடத்தி கொள்ளலாம் என்று நினைத்து, அதற்காக நம்ம ஹாஸ்பிட்டாலிட்டி கிளப் மூலமாகவே அதுக்கு ஒரு பதிவு பண்ணிடலான்னு எல்லாம் பண்ணி கடைசியில பார்த்தா இப்ப ஜூம் வந்து கொடுக்கறது இல்லை அப்படின்னு வந்துருச்சு. அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் அது வழியா போகலான்னு சொல்லி அதுக்காக 3 நாள் போராடணும். நான், எனக்கு தெரியும், விஜயலட்சுமிக்கு தெரியும், ஜூம் மோகனுக்கு தெரியும், நாங்கள் 3 பேர் படாத பாடுபட்டோம். ஆனால் அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. அதனால இந்த ஷார்ட் டைம்ல பண்ண முடியாதுங்கிறனால தயங்கி 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 நாம் டாக்டர் சேயோன் அவர்கிட்ட கேட்டேன், இந்த நிகழ்ச்சியை நம்ம இதில் நடத்தலாமான்னு. அவர் அதை நான் சொல்லி பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே அதுக்கு என்ன மேடம் பண்ணிடலாம் அப்படின்னாரு. அந்த நல்ல செய்தியை உங்களிடமெல்லாம் பரிமாறிக்கொள்கிறேன். நமது விருந்தோம்பல் கழகத்தின் சார்பிலும் தலைவர் என்ற முறையிலும் தனிப்பட்ட முறையிலும் பலத்த கரவுரியா அவருக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இது முதலில் நல்ல செய்தி. அடுத்தது, இந்த உலகத்தையே தன் இசையால் மயக்கிய திரு எஸ்.பி. பாலசுப்ரமணியம் அவர்களுடைய மறைவு எல்லோரையுமே பாதித்து விட்டது. ஆகவே அத்தகைய, அதாவது எத்தனையோ அவருக்கு பெருமைகள் இருந்தா கூட மிக எளிமையானவர். அந்த வகையில் அவருக்கு ஒரு நினைவஞ்சலி செலுத்தும் வகையில் அவரை பற்றிய சிறு குறிப்பினை கூறி அதற்கு பின் ஒரு அரை வினாடி அவருக்கு மௌன அஞ்சலி செலுத்திவிட்டு இந்த நிகழ்வினை தொடங்கலாம் என்றிருக்கின்றேன். பத்மஸ்ரீ, பத்மபூஷன், கலைமாமணி டாக்டர் ஸ்ரீபதி பண்டிதாரத்தலையுள்ள எஸ்.பி. பாலசுப்ரமணியம் அவர்கள் உடலால் மட்டும்தான் நம்மிடையே இல்லை, ஆனால் இசையால் உலகம் உள்ளவரை நிச்சயம் இருப்பார் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. இவர் சிறந்த பாடகர் மட்டுமல்ல, சிறந்த நடிகர், டப்பிங் குரல் கொடுப்பதில் வல்லவர். 40,000 பாடல்களை பாடி கின்னஸ் சாதனை படைத்தவர். தேசிய விருதுகள் 6 விருதுகளுக்கு பெருமை சேர்த்தவர். 25 நந்தி விருதுகளுக்கு பெருமை சேர்த்தவர். தென்னிந்தியாவில் 4 மொழிகளில் விருதுகள் பெற்ற ஒரே பின்னணி பாடகர் இவர். 17 மொழிகளில் பாடியவர். 42,000 பாடல்களை பாடியவர். ஒரே நாளில் தமிழ் மொழியில் 19 பாடல்களையும் ஹிந்தியில் 16 பாடல்களையும், இது பாடினது கூட பெருசில்லை, ஆனால் அதை 6 மணி நேரத்தில் பாடி சாதனை படைத்தவர். தெலுங்கு தசாவதாரத்தில் 7 பாத்திரங்களுக்கு, மொத்த 10 பாத்திரம், அதில் 7 பாத்திரங்களுக்கு ஒரு பெண்ணோட பாத்திரத்துக்கு சேர்த்து இவர் டப்பிங் குரல் கொடுத்திருக்கின்றார் என்றார். அவருடைய திறமையை என்னவென்று பாராட்டுவது. தன் இறப்பை அவர் புரிந்திருப்பாரோ தெரியவில்லை, ஆனால் அவர் தனக்காக தானே ஒரு சிலையையும் செய்வதற்காக அவர் அதற்கான ஏற்பாடை செய்திருந்தார். அவர் இறக்கும் பொழுது அந்த சிலையும் தயாராகிவிட்டது. அவருடைய மகன் சரண் அவருக்கு மணிமண்டபம் கட்டுவதாகவும் தெரிவித்துள்ளார். இத்தகைய பெருமகனார் தன்னுடைய நிலையை அவருடைய பாடலிலேயே உணர்த்திருக்கின்றார். அந்த பாடலை இப்பொழுது கேட்கிற பொழுது நெஞ்சு கனக்கின்றது. அந்த பாடல், இந்த தேகம் மறைந்தாலும் இசையால் மலர்வே, எந்த மூச்சும் இந்த பாட்டும் அணையா விளக்கே, கேளாய் பூ மகளே.
சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூங்கும் காலம் நாளை என் கீதமே எங்கும் உலாவுமே என்றும் விழாவே என் வாழ்விலே. எப்படி இந்த தேகம் மறைந்தாலும் இசையார் நான் மலர்வேன் என்ற மூச்சும் இந்த பாட்டும் அணையாத விளக்கு என்றும் விழாவே என் வாழ்வே என்று மிக அருமையாக தன்னுடைய வாழ்க்கையை தானே பாடியிருக்கின்றார் என்று அறியும் பொழுது அந்த பெருமகனாரை எப்படி பாராட்டுவது என்று தெரியவில்லை. அவரை இழந்த அந்த சோகத்தில் அவருக்காக ஒரு அரை வினாடி மௌன அஞ்சலி செலுத்தி அவருடைய ஆன்மா சாந்தி அடையும் வகையில் வேண்டிக் கொள்வோம். மிக்க நன்றி. மீண்டும் நமது விருந்தோம்பல் கழகத்தின் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இந்த ஜூம் கூர்பார்வையில் வந்திருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் குறிப்பாக சிறப்பு விருந்தினர் முனைவர் விஜயசுந்தரி அவர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வருட 9 நிகழ்வில் நாம் எல்லோரும் இணைந்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்வை தொகுத்து வழங்குமாறு நமது ஆர்வமிக்க செயலாளர் திருமதி கிரிஜா தீபக் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் ஒன்று கேட்டுக்கிறேன் மேடம். இப்போ டிஆர் விஸ்வநாதன் சோபனா ரமேஷ் அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க என் நம்பர்ல. அவங்க வந்துட்டாங்களா கொஞ்சம் செக் பண்றீங்களா? பரவாயில்ல, நீ பண்ணி யூ கேரி ஆன். ஏன்னா அவங்களாம் ட்ரை கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் வரதுக்கு ஜூம்ல. வணக்கம் நமது விருந்தோம்பல் கழகத்தின் 9 நிகழ்வு இன்று நடைபெற இருக்கிறது. நிகழ்ச்சியின் முதல் கட்டமாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாட வருகிறார் முனைவர் சாரதா நம்பி ஆரூரான் அவர்கள். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீரும் வதனிகள் பரத கண்டமிகள் தெக்கணம் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுர எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திரம்பியாந்து செயல் மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. தமிழ்த்தாய் வாழ்த்து மிக இனிமையாக பாடிய முனைவர் சாரதா நம்பி ஆரூரான் அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்து வரவேற்புரையை வழங்க வருகிறார் திருமதி சோபனா ரமேஷ் அவர்கள். வந்தாங்களா? வந்தாங்களா தெரியலையா? மேடம் வணக்கம். மேடம் சோபனா வணக்கம். மேடம் விஜயசுந்தரி வந்துட்டேன். வணக்கம் 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 அக்கா. வணக்கம் அக்கா. வணக்கம் பா. வணக்கம். சரி, சோபனா ரமேஷ் வரலன்னா தலைவர் அவரை சொல்லிடுவா, நான் பேசிடுறேன், அதுக்குள்ள அது வரட்டும். ஓகே. ஸோ இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு 9 மிகவும் பாடுபட்டு எப்படியாவது இந்த கொரோனா பீரியடில் கூட நடத்துவதற்கு மிக முக்கியமாக காரணமாக இருந்தவர் நம் தலைவர் வாசிகி கண்ணப்பன் அவர்கள். நான் கூட கொஞ்சம்
இந்த கொரோனாவில் மனதளவில் சேர்ந்து பாதிக்கப்பட்டு இருந்தாலும் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு கொஞ்சம் இதை நீ மனம் தளராதே, நீ வந்து எப்படியாவது இதை வந்து மனசில் எல்லா கஷ்டங்களையும் நீ எடுத்துவிட்டு நீக்கிவிட்டு நீ வந்து இதை பாசிட்டிவாக நீ வந்து பண்ண வேண்டும் அப்படின்னு மிகவும் ஊக்கமாக என்னை அவர் இந்த வயதிலும் அவர் என்னை ஊக்கப்படுத்தினார். அப்படிப்பட்ட தலைவர் நமக்கு கிடைப்பது மிகவும் கடினம். அவர் இப்பொழுது நம் தலைமை உரை ஆற்ற வருகிறார். மீண்டும் உங்கள் அனைவருக்கும், குறிப்பாக விருந்தோம்பல் கழகத்தின் முன்னே பொறுப்பாளர்களுக்கும் இவ்வருட பொறுப்பாளர்களுக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும், மிக குறிப்பாக இன்றைய சிறப்பு விருந்தினர் முனைவர் விஜயசுந்தரி அவர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பு விருந்தினர் அவர்கள் அறிந்து கொள்வதற்காகவும் நம்மை நாமே சற்று திரும்பி பார்த்து கொள்ளும் வகையிலும் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விழைகின்றேன். இந்த விருந்தோம்பல் கழகம் 55 வருடங்கள் பாரம்பரியமிக்க கழகம். நீதியரசர்கள், துணைவேந்தர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள், தொழிலதிபர்கள், உயர்நிலை பெண்கள் என்று பலரும் தலைவர், பொருளாளர், செயலாளர் என்று உயர்ந்த நிலையில் இந்த விருந்தோம்பல் கழகத்தை பீடுநடை போட்டு செல்லும் வகையில் வழிநடத்தி வந்தார்கள். அதனில் உறுப்பினர்களும் அத்தகைய தகுதிகளை பெற்றவர்கள் என்பதுதான் மிகவும் குறிப்பிடத்தக்கது. இதன் அடிப்படை காரணம் வெளிநாட்டிலிருந்து வரும் அன்பர்கள், குறிப்பாக கல்வி கற்க வரும் மாணவர்களுக்கு விருந்தோம்பல் வகையில் அவர்களுக்கு உதவவும் வழிகாட்டுவதற்காகவும் தான் இந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. அத்துடன் பல கலை நிகழ்ச்சிகள், ஆன்மீக, அறிவியல், இலக்கிய சொற்பொழிவுகளும் நடத்தி மகிழ்ந்து வந்தது. அவ்வகையில் இந்த ஆண்டு புதிதாக பதவியேற்ற பொறுப்பாளர்களுக்கு நமது தெய்வத்திரு நீதியரசர் லக்ஷ்மணன் அவர்கள் திருக்கரத்தால் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்ட நிலையில் முதல் நிகழ்வாக தை திருநாள் என்ற தலைப்பில் கலைமாமணி திருமதி சசிரேகா அவர்களின் கதை இசை பொழிவு மிக சிறப்பாக நடந்தது. பிப்ரவரி மாதத்தில் திரு இசைக்கவி ரமணன் அவர்கள் கண்ணதாசன் பாடல்களில் விருந்தோம்பல் என்ற தலைப்பில் மிகச்சிறப்பாக பாடி நம்மை மகிழ்வித்தார். அடுத்து 3 மாதம் மார்ச் மியூட் ஆகுது. Kindly unmute and talk. Same screen லாம் அவுட், screen லயே வரலையே. அவங்க வரல. அதெல்லாம் எல்லாமே இருக்கு. பக்கா இருக்கு மேடம், நோ ப்ராப்ளம். அவங்களது இல்ல. எஸ் மேடம், இது என்னாச்சு? அவங்க பவர் எதுவும் கட் ஆனது தெரியல. சேம் சார், உங்க கேப்ஷன் இல்ல. சேயும் சார், முதல்ல ஒரு நம்பர் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு நம்பர் இருக்கும். இல்ல வந்துட்டாங்க, கரண்ட் வரலையே. வந்துட்டாங்களா? வந்தாங்க. வந்தாச்சு. அன்மியூட் பண்ணியாச்சு. பேசுங்க, அன்மியூட் பண்ணாலும். கண்டினியூ பண்ணுங்க. மார்ச் மாதம் மேடம், கண்டினியூ பண்ணுங்க. உங்க பிக்சர் அவங்க இது வரலையே. ஓகே, இல்ல வந்தாங்க, மறுபடியும் இதா இருக்கு. ஓகே ஓகே, வந்துட்டாங்க. எல்லாம் கண்ணாமூச்சி விளையாடுற மாதிரி இருக்கு. கண்டினியூ பண்ணுங்க சார், பேசுங்க மேடம்.
மார்ச் மாதம் செல்வி பூர்ணிமா சைக் ஐயோ வருது வருது வாசிக்க பேசுங்க என்ற தலைப்பில் உரையாடி மகிழ்வித்தார். இவையெல்லாம் மிக சிறப்பாக மூன்று மாதம் சுந்தர் பார்க் பேலஸில் நல்ல கருத்துக்கும் வயிற்றுக்கும் விருந்தாக அமைந்து மிக மகிழ்வாக சென்றது. முதல் நாள் முடிந்தது, அடுத்த நாள் ஊரடங்கு. அதற்கு பின் நாம் எல்லோரும் ஒன்றாக இணையாக முடியாத நிலையில் இதை தொடர்ந்து எப்படியும் நடத்திவிட வேண்டும் என்ற நிலையில் புலனம் வழியாக அடுத்த கூட்டத்தை என்று எண்ணி உங்கள் அனைவரின் ஆதரவுடன் ஒப்புதலுடன் அதற்கான முயற்சி எடுக்கப்பட்டது. அந்த வகையில் ஏப்ரல் மாதம் சித்திரை மாதத்தில் முத்திரை பதிக்கும் சித்திரை என்ற தலைப்பில் பேராசிரியர் முனைவர் விஜயலட்சுமி ராமசாமி அவர்கள் பேசி மகிழ்வித்தார். அடுத்தது ஐந்தாவது கூட்டத்தில் அரசு விருதான அண்ணா விருது, கலைமாமணி விருது இதனையெல்லாம் பெற்ற பேராசிரியர் முனைவர் சாரதா நம்பி ஆரூரன் அவர்கள் ஔவையார் என்ற தலைப்பில் பல அரிய கருத்துக்களை எல்லாம் தெரிவித்து மிக அருமையான உரையினை ஆற்றி நம்மளை எல்லாம் மகிழ வைத்தார். ஆறாவது கூட்டத்தில் நகைச்சுவை நாவலர் புலவர் ராமலிங்கம் அவர்கள் வாங்க சிரிக்கலாம் என்ற தலைப்பில் சிந்திக்கவும் சிரிக்கவும் வைத்தார். ஏழாம் மாதம் சொல்லின் செல்வர் கலைமாமணி திரு குகிசிகவும் அவர்கள் சோதனை கடந்து சாதனை புரிந்து என்ற அரியதொரு நிகழ்ச்சியில் மிக அருமையான முறையில் உரையாற்றி நம்மளை எல்லாம் மகிழ்வித்தார். எட்டாம் மாதம் முத்தமிழ் இசைத்திலகம் கலைமாமணி டி கே எஸ் கலைவாணன் அவர்கள் கவியரசர் கண்ணதாசனும் திரை இசையும் என்ற தலைப்பில் பாடி பேசி பரவசமூட்டினார். இந்த மாதம் முத்தமிழ் வித்தகி முனைவர் திருமதி விஜயசுந்தரி அவர்கள் காலந்தோறும் வாழ்வியல் நெறிகள் என்ற தலைப்பில் நமக்கு விருந்து படைக்க இருக்கின்றார். அடுத்த மாதம் அக்டோபர் மாதம் எல்லோரும் குறித்து கொள்ளுங்கள், அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி மலேசிய இசை குயில்கள் சகோதரிகள் பண்ணிசை மாமணி முனைவர் பண்பரசி, இன்னிசை வாணி செல்வி கனிமொழி கோவிந்தசாமி இசை விருந்து அளிக்க உள்ளார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு கூட்டத்திலும் ஒரு வினாடி வினாவும் எழுப்பி மக்களுக்கு உற்சாகம் தரும் வகையில் அதனை அறிவித்து அதை யார் முதலில் பதில் கூறுகின்றார்களோ சரியான விடையை கூறுகிறார்களோ அவர்களுக்கான ஒரு பரிசையும் வழங்கி நாங்கள் மகிழ்ந்தோம். அந்த வகையில் இந்த விருந்தோம்பல் கழகம் இதுவரை இன்றைய கூட சேர்த்து 9 மாதம் வேகமாக சென்று விட்டது. சீக்கிரத்தில் நேரடியாகவே சுந்தர் பார்க் பேலஸ் சந்தித்து நாம் உரையாட வேண்டும், விருந்து உண்ண வேண்டும் என்று அந்த எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். சோபனா ரமேஷ் வந்துட்டாங்களா? ஹலோ ஹலோ அப்புறம் அறிமுகம் வரை பண்ணிடுறேன். ஓகே, இப்பொழுது வரவேற்பு உரையை வழங்க வருகிறார் திருமதி சோபனா ரமேஷ் அவர்கள். மேடம் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சோபனா அவர்களே அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க.
kindly unmute and talk. That will try to cut us. Cut tight there. Pangwara, take it away. Ipa unmute pani to basically, madam. Shobana, madam. Vandanga. Yes, Ms. Shobana. பேசுங்க சோபனா, நீங்க பேசுறது உங்களுக்கு கேக்குறதா? அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சோபனா. இல்ல உங்க வீடியோ ஆஃப் ஆகு, ஆஃப் ஆயிருக்கு சோபனா. வீடியோ ஆன் பண்ணுங்க சோபனா. வீடியோ ஆன் பண்ணி பேசுங்கம்மா. முதல்ல வந்தாங்களா லைன்ல? வீடியோ ஆன் பண்ணுங்க. விஜய், ஹலோ. ஹலோ, ஆ சொல்லுங்க. ஹலோ சோபனா மேடம், வந்தாங்களே இப்ப அவங்க. இல்ல, இது சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது. அவங்க ஸ்கிரீன்ல இல்ல இப்போ. சோபனா பேசலையா? வர முடியாது. அவங்க இல்ல மேடம், அவங்க ஸ்கிரீன்ல இல்லையா? சரி, நீங்க கண்டினியூ பண்ணிடுங்க. நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு அறிமுகம் கூட கொடுத்து சிறப்பு சிறப்புரையாளரை பேச வச்சிருங்க. அறிமுகம் சோபனா வல்ல நானும் பூட்டிட்டேன், அவங்களும் தான் பூட்டிட்டாங்க. நான் பேசுறது கேக்குதா? கேக்குது கேக்குது. ஒரு டிஸார்டர் இருக்கு கேக்குது மேடம். நீங்க பேசுங்க, வாசுங்க மேடம், நீங்க பேசலாம். கேக்குது இதுலா? வாசுகி மேம் பேசுங்க. பேசவா? பேசலாம். பேசுங்க மேடம். கேக்குதா? கேக்குது 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 மேடம். ப்ளீஸ் பேசுங்க. சிறப்பு விருந்தினரை நாம் சிறப்பு விருந்தினரை அறிமுகப்படுத்தும் நேரம். முனைவர் விஜய சுந்தரி அவர்கள், புலவர் நடராஜன் அவர்களின் நற்றவ மகள் திரு கிருஷ்ணகுமார், கைத்தலம் பற்றிய மனையர மகள், இனிய நல் மகளை தன் வாரிசாக பெற்றெடுத்த தாய் மகள், தமிழை படித்து தமிழை ரசித்து தமிழை ருசித்து தமிழை சுவைத்து தமிழை சுவாசித்து தமிழை நேசித்து தமிழுக்காக தமிழாகவே வாழ்ந்து வருகின்ற தன்னிகர் இல்லா தமிழ் மகள். ஆன்மீகத்தையும் தமிழையும் இரு கண்களாக போற்றும் திருமகள். சமூக சீர்திருத்தத்தில் பக்தி இயக்கத்தில் பங்கு என்ற இவரின் முனைவர்பட்ட ஆய்வு இவரது குணத்தையும் மனத்தையும் பண்பையும் பண்பாட்டையும் விளக்கவல்லது. திருச்சி உருகு தனலட்சுமி கல்லூரியில் உதவி பேராசிரியராக சிறப்பாக பணியாற்றி வரும் நூல்கள் பல படைத்த வகையில் சிறந்த எழுத்தாளர். வானொலி, தொலைக்காட்சி, பட்டிமன்றம், பணி உயர் சொற்பொழிவு என்கின்ற வகையில் மிகச்சிறந்த பேச்சாளர். உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் அருள் தமிழால் அனைவர் மனதையும் கவர்ந்த தமிழரசி. கணீரென்று தன் குரலால் பாடும் ஆற்றல் பெற்ற பெருமைகள் கொண்டிருந்த போதும் காட்சிக்கு எளியவராய் விளங்குவதில் அத்தகைய பல்கலை வித்தகி முனைவர் விஜயசுந்தரி அவர்களே, வாருங்கள் காலந்தோறும் வாழ்வியல் நெறிகள் என்ற தலைப்பில் அற்புத கருத்தினை தாருங்கள் என்று கூடி இருக்கரம் கூப்பி அன்போடு உங்களை அழைக்கின்றேன். முனைவர் டா விஜய சுந்தரி அவர்கள், பட்டிமன்ற பேச்சாளர். அவர்களை பற்றி நம் தலைவர் வாசுகி கண்ணப்பன் அவர்கள் மிக அருமையாக எடுத்துரைத்தார். அவரை நான் விஜய் டிவி பட்டிமன்றத்தில் நிகழ்ச்சியில் நான் பார்த்திருக்கிறேன். அவருடைய சொற்பொழிவை கேட்டிருக்கிறேன். அவர் பேசும்பொழுது நன்ற அழகாக பாடுவார். அவருடைய நான் அவருடைய ரசிகை. அவர் நமது விருந்தோம்பல் கழகத்தின் 9வது மாத நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக வந்து வந்தமைக்கு மிகவும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவருடைய பேச்சை நாம் இப்பொழுது எல்லோரும் கேட்கலாம்.
விஜய் சுந்தரி மேடம் கைண்ட்லி அன்மியூட் யுவர் மைக் அண்ட் டாக் மற்ற எல்லாத்துக்கும் நான் இது பண்ணிட்டேன் க்ளோஸ் பண்ணிட்டேன் ஐ மீன் அதாவது ஐ ஹவ் மியூட் மற்ற மைக்ஸ் எல்லாத்தையும் நான் மியூட் பண்ணிட்டேன் ஏன்னா இடையில இடையில நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க அது ஒரு இடைஞ்சலா இருக்குது அதனால இப்ப ஸ்பீக்கர் மட்டும்தான் பேசுவாங்க ஐ ஹவ் ஆல்ரெடி ஆஸ்க் டாக்டர் விஜய் சுந்தரி டு அன்மியூட் ஹர்சல் அவங்களுக்கு கொடுத்தாச்சு பர்மிஷன் கொடுத்தாச்சு விஜய் சுந்தரி மேடம் நீங்க பேசலாம் நீங்க அன்மியூட் பண்ணலாம் மேடம் கரெக்ட் நன்றுடையானை தீயதில்லானை நரல் வெள்ளேறு ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சீராப்பள்ளி குன்றுடையானை ஊரையென்னுள்ளம் உளிருமே அன்பிற்கினிய சான்றோர் பெருமக்களே இந்த ஊரடங்கு தளர்வு காலத்திலும் கூட இணைய வழியாக விருந்தோம்புகிற பண்பை விடாமல் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற இந்த அமைப்பினுடைய பெரியோர்களே இந்த நிகழ்ச்சியில் எனக்கு பேசுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற இந்த அமைப்பினுடைய போற்றுதலுக்குரிய அம்மா தலைவர் பெருந்தகை வாசுகி அம்மையா அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுடைய இலக்கிய உலகத்திலே இன்றைக்கு மூத்த சகோதரியாக இருந்து எங்களை போல எத்தனையோ மகளிர் குறிப்பாக மேடையிலே பேசுவதற்கு வழி நடத்தி கொண்டு வருகிற எங்களுடைய அன்பு அக்கா சாரதா அம்மா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கெல்லாம் மேடையில் ஏதோ ஓரளவுக்கு தெரிந்ததை பாடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் மானசீக குரு என்றால் அம்மையாரைத்தான் நான் குறிப்பிட வேண்டும் அவர்கள் செல்லும் இடங்களிலெல்லாம் எந்த மேடையாக இருந்தாலும் அதனை இசையோடு சேர்த்து இன்றைக்கு முத்தமிழ் இருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய அக்காவால் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் இந்த நிகழ்ச்சியிலே ஏற்கனவே நான் ஒரு முறை பேசி இருக்கிறேன் அப்பொழுதெல்லாம் சேயோன் ஐயா அவர்களுடைய குரல் கணீர் என்ற குரல் எனக்கு ரொம்ப பொறாமையாக கூட இருக்கும் இந்த வயதிலும் அந்த குரலை அவர் எப்படி இவ்வளவு அழகாக வைத்திருக்கிறார் என்று அநேகமாக ஈஸ்வரனுக்கு தேன் அபிஷேகம் செய்திருப்பார் என்று நினைக்கிறேன் அப்படிப்பட்ட நல்ல குரல் வளத்தோடு வானொலியில் எப்படி கேட்கிறோமோ அதை போலவே இன்னமும் அவருடைய குரல் எங்களுடைய காதுகளில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது அவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அமைப்பினுடைய தலைவர் மற்றும் உப தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அதே நேரத்தில் வரவேற்புரை ஆற்றியவர்கள் அறிமுகம் செய்தவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம் எல்லோருக்கும் நம்முடைய முகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த முகத்திலே இருக்கக்கூடிய புன்னகை இருக்கிறதே அதுதான் நம்மளுடைய முகத்திற்கான சிக்னேச்சர் என்று சொல்லுவார்கள் அந்த முகத்துக்கான சிக்னேச்சரை பலர் என்ன செய்து விடுகிறோம் அழுது அழுது கண்ணீராலே அழித்து விடுகிறோம் சில பேர் கோபப்பட்டு அதனை மாற்றி விடுகிறோம் ஆனால் நம்முடைய அடையாளம் என்பது என்றைக்கும் மாறக்கூடாத ஒன்று இன்றைக்கு ஏறத்தாழ 55 என்று அம்மையார் குறிப்பிட்டதும் நான் வியந்து போனேன் ஏன் என்று சொன்னால் ஒரு இலக்கிய அமைப்பு இவ்வளவு காலம் நிலைத்து நிற்பது என்பதும் அதிலும் மிக சான்றோர் பெருமக்கள் அவர்கள் அந்த நிகழ்வுகளை எல்லாம் சொல்லிக் கொண்டு வந்த பொழுது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது மிகப்பெரிய சொற்பொழிவாளர்கள் கருத்து களஞ்சியங்களாக நான் நினைக்கிறேன் நம்முடைய இந்த விருந்தோம்பல் கழகத்தினுடைய சொற்பொழிவாளர்கள் சொன்ன கருத்துக்களை தொகுத்து போட்டால் ஒரு 100 வரலாற்றை நீங்கள் பதிவு செய்ததற்கு சமமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஆளுமைகளை அழைத்து வந்து அவர்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்திருக்கிறீர்கள் உண்மையில் உங்களை மிகவும் பாராட்ட வேண்டும் தண்ணீர் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது என்ன பாடம் என்றால் அதை நீங்கள் எந்த சூழ்நிலையோடும் அந்த தண்ணீரை பொருத்தலாம் எந்த வடிவத்திலும் அந்த தண்ணீரை பொருத்த முடியும் ஆனாலும் கூட எல்லா சூழ்நிலைக்கும் தண்ணீர் பொருந்தும் எல்லா வடிவத்தையும் தண்ணீர் ஏற்றுக்கொள்ளும் ஆனால் ஒன்றே ஒன்று அது எப்படி ஓட வேண்டும் என்பதை அந்த தண்ணீர் தான் தீர்மானிக்கும்
எந்த திசையில் போக வேண்டும் என்பது. அதே போலதான் இன்றைக்கு விருந்தோம்பல் கழகமும் எல்லாரையும் அழைத்து எல்லாருடைய கருத்துக்களையும் சமுதாயத்திற்கு கொண்டு வந்து அதே நேரத்தில் தன்னுடைய பாதையை தானே திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு அமைப்பில் எனக்கு இன்றைக்கு பேசுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. வாசுகி அம்மை அவர்கள் என்னை தொலைபேசியிலே தொடர்பு கொண்ட பொழுது சொன்னார்கள், தலைப்பினை நாங்கள் தரட்டுமா அல்லது நீயே ஒரு தலைப்பை யோசித்து சொல்லுகிறாயா அம்மா என்று கேட்டார்கள். பெரும்பாலும் பேச்சாளர்கள் ஒரு நான்கைந்து தலைப்புகளை வைத்துக் கொண்டு எந்த தலைப்பு கொடுத்தாலும் மேல கொஞ்சம் மாத்துவோம், இடையில கொஞ்சம் மாத்துவோம், அப்பப்ப இந்த மாட்டை கொண்டு போய் இந்த இதுல கட்டுற மாதிரி கொண்டு போய் கடைசியில கட்டிடுவோம். ஆனால் அப்படி அல்லாமல் ஒவ்வொரு மேடையும் ஒரு புதிய மேடையாக, ஒவ்வொரு மேடையிலும் ஒரு புதிய செய்தியை கண்டிப்பாக சொல்ல வேண்டும் என்று எங்களை எல்லாம் நெறிப்படுத்திய நாவுக்கரசர் சதீசீலன் ஐயா அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள். ஒரு மேடைக்கு நீ போகிறாய் என்று சொன்னால் ஒரு 10 விஷயங்களை நீ குறித்து கொண்டு போனால்தான் அங்கே போய் 2 விஷயங்கள் நீ சொல்லுவாய். 10 எடுத்துக்கொண்டு போனால் 2 சொல்ல முடியும். அது மட்டுமல்ல, ஒரு மேடைக்கு செல்கிறோம் என்றால் தயாரிப்புகள் இல்லாமல் ஒரு காலத்திலும் நீ மேடை ஏறக்கூடாது என்று அவர்கள் குறிப்பிடுவார்கள். அதே போல இந்த விருந்தோம்பல் கழகத்திற்கு ஒரு தலைப்பு என்பது நானாக பேசுவதை விட நீங்கள் கொடுத்தால் நான் இன்னும் கொஞ்சம் சிந்திப்பேனே அம்மா என்று நான் அவர்களிடத்தில் கேட்டேன். அவர்கள் ரொம்ப அழகான எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்தார்கள், காலந்தோறும் வாழ்க்கை நெறிகள் என்று சொன்னார்கள். நான் ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் இப்படியெல்லாம் பல்கலைக்கழகங்களிலே கூட முனைவர் பட்ட ஆய்வு செய்கிறவர்கள் கூட இப்படிப்பட்ட தலைப்புகளை இன்றைக்கு எடுப்பதில்லை. சாரதா அம்மாவுக்கு நன்றாக தெரியும், ஏதோ 2 நாவல்களை படிக்கிறார்கள், 2-10 புதுக்கவிதைகளை படிக்கிறார்கள், அங்கொன்றும் இங்கொன்றுமாக சங்க இலக்கியம் ஒரு அறிமுகம் என்பது போல இக்கால இலக்கியம் ஒரு அறிமுகம் என்று முதல் இயல் இருக்கும். பிறகு அந்த இயலை எப்படியோ இட்டு நிரப்பி ஒரு முனைவரப்பட்ட ஆய்வை பெற்று விடுகிறார்கள். ஆகவேதான் இன்றைக்கு ஆய்வு தளங்கள் ஓய்ந்து போய்விட்டன, பல்கலைக்கழகங்களில் முறையான கருத்தரங்கங்களில் நல்ல தலைப்புகள் இல்லை என்ற ஒரு வேதனையை தீர்த்து கொள்ளுகிறதற்கும் நம்முடைய விருந்தோம்பல் கழகம் ஒரு களமாக இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி ஒரு நல்ல தலைப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். வலி என்பது நீங்கள் உயிருடன் இருக்கிறீர்கள் என்பதற்கான ஒரு அடையாளம். மீண்டும் சொல்லுகிறேன், வலி என்பது நீங்கள் இன்னும் உயிருடன் இருக்கிறீர்கள் என்பதற்கான ஒரு அடையாளம். பிரச்சனை என்பது நீங்கள் வலிமையாக இருக்கிறீர்கள் என்பதற்கான ஒரு அடையாளம். இதை தாண்டி வழிபாடு என்பது நீங்கள் தனியாக இல்லை, அநாதையாக இல்லை, ஆண்டவனுடைய அரவணைப்பில் இருக்கிறீர்கள் என்பதற்கான அடையாளம். இந்த சிந்தனைகள் எல்லாம் நம்முடைய நெஞ்சத்திலே தேங்கி இதுதான் நம்முடைய வாழ்க்கை நெறி என்ற ஒரு திட்டமிட்டு பாதையை அமைத்துக் கொள்வதற்கு இதெல்லாம் மிகப்பெரிய காரணமாக இருக்கும். பொறுமையாக இருப்பதுதான் இன்றைக்கு ஹீரோயிசம் என்பதை இளைஞர்கள் மறந்து விட்டார்கள். எதற்கெடுத்தாலும் பழி வாங்குதல், குத்துதல், வெட்டுதல் இவைதான் தலைமை பண்புகள் என்று நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திற்கு நாம் இன்றைக்கு வந்துவிட்டோம். உங்களுடைய பிரச்சனைகளை மிக பெரிதானவை என்று கருதாதீர்கள், உங்களை மிக குறைந்தவர்கள் என்று குறைவாக மதிப்பிடாதீர்கள். பிரச்சனைகள் பிரச்சனைகளாக இருக்கட்டும், உங்களை பற்றிய மதிப்பீடும் சாதாரணமாக இருக்கட்டும், இந்த இரண்டும் மாறி போகிற பொழுதுதான் வாழ்க்கையிலே பல விஷயங்களை நாம் முடிவெடுக்க முடியாமல் தடுமாறுகிறோம், எந்த நெறியை பின்பற்றுவது என்று தெரியாமல் இருக்கிறோம். காலந்தோறும் என்று அம்மையார் எனக்கு ஒரு கோடிட்டு காட்டி இருக்கிறார்கள். காலந்தோறும் என்று சொன்னால் நாம் எங்கே தொடங்குவோம்? தமிழர்கள் என்றாலே நமக்கு ஒரு 2000 ஆண்டு கால பாரம்பரியம் இருக்கிறது, ஒரு பண்பாடு இருக்கிறது என்ற பெருமை நமக்கெல்லாம் உண்டு. நம்மோடு தோன்றிய மொழிகள், செம்மொழி பட்டியலிலே இடம்பெற்ற பல மொழிகள் இன்றைக்கு காணாமல் போயிருக்கின்றன, அல்லது இருந்தாலும் பிரபலம் அடையாமல் போயிருக்கின்றன. இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மொழியாக நம் மொழி இருப்பதற்கு ஒரே காரணம், அது காலந்தோறும் வாழ்வியலை பற்றி பேசிய காரணத்தினால. அந்த வாழ்க்கை நெறிகளை ஒவ்வொரு இலக்கியமும் பதிவு செய்த காரணத்தினால்தான் இன்னமும் நம்முடைய மொழியானது தழைத்து நிற்கிறது. கிரேக்கத்தை போல காதல் பாடல்களை சொன்ன ஒரு மொழி இருக்குமா? ஆகவேதானே தமிழ் இலக்கியங்களில் இருக்கக்கூடிய சங்க பாடல்களையும் குறிப்பாக முல்லை பாடல்களையும் கிரேக்க மொழியிலே இருக்கக்கூடிய கவிதைகளையும் ஒப்பிட்டு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். காதல் மொழி என்றாலே கிரேக்கம் என்று சொன்னோம், ஆனால் இன்றைக்கு கிரேக்கம் எத்தனை பேருக்கு தெரியும்? கிரேக்க கவிதைகள் யாருக்காவது தெரியுமா என்று கேட்டால் பெரிய கேள்விக்குறி.
லத்தீன் உலகத்திலேயே மிகச்சிறந்த மொழி என்று நாம் குறிப்பிடுகிற மொழி. சொல்ல போனால் லத்தீனிலே இருக்கக்கூடிய 90% வார்த்தைகளை கடன் வாங்கி கொண்டுதான் ஆங்கிலம் என்ற ஒரு மொழியே இன்றைக்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆனால் லத்தீன் இன்றைக்கு செயலிழந்து போய்விட்டது, யாருக்கும் தெரியவில்லை. அரபு மொழி அது இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு உரிய மொழியாக சுருங்கி போய்விட்டது, அதுவும் இன்றைக்கு மக்களிடத்திலே பிரபலமாக இல்லை. ஹீப்ரூ மொழி சொல்ல போனால் இயேசு பெருமான் மலைப்பொழிவு செய்தது ஹீப்ரூ மொழியில் தான் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஹீப்ரூ இன்றைக்கு பாதிரிமார்களுடைய மொழியாக குறுகி போய்விட்டது. சமஸ்கிருதம் அது தேவ பாஷை, இறைவனுக்குரிய மொழியாக போனது. அப்படி என்றால் மக்களோடு கூட்டணி வைத்துக் கொண்ட ஒரே மொழியாக தமிழ் இருந்த காரணத்தாலேதான் இன்றைக்கும் அது நிலைத்து நிற்கிறது. மறந்துவிடக்கூடாது, மக்களோடு கூட்டணி வைக்கிறவர்கள் தான் நிலைத்து நிற்க முடியும். ஆகவேதான் மன்னர்கள் கட்டிய அரண்மனைகள் இன்றைக்கு காணாமல் போய்விட்டது, ஆனால் அவர்கள் கட்டிய திருக்கோயில்கள் இன்னமும் நிலைத்து நின்று கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு மக்களோடு பழகு மொழியாக, இலகு மொழியாக இருக்கிற காரணத்தினாலேதான் அது வாழ்க்கை மொழியாக, வாழ்வியலாக தமிழ் இன்றைக்கு உயர்ந்து நிற்கிறது. சங்க காலத்தில் வாழ்க்கை நெறி என்று சொன்னால் நீங்கள் எதை குறிப்பிடுவீர்கள்? காதலும் வீரமும், இந்த இரண்டையும் தான் அவர்கள் கண்களாக போற்றினார்கள். அதைத்தான் எல்லாவற்றிலும் அடிப்படையாக வைத்தார்கள். வேடிக்கையாக நாம் சொல்லுவோம், ஒரு அழகான பாடல், நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பாடல், ஒரு தலைவன் மீது தலைவிக்கு இருக்கக்கூடிய அன்பு எப்படி அப்படின்னு கேக்குறான். நீ அத்தா மேல வச்சிருக்கிற அன்பு எப்படிப்பட்டது, அதை அளக்க முடியுமா? நமக்கெல்லாம் தெரியும், நிலத்தினும் பெரிது வானினும் உயர்ந்தன்று நீரினும் மாறளவு இன்று. அந்த உலகத்துல இந்த பூமியோட பெருசு, அக்கா மேல நான் வச்சிருக்கிற அன்பு நிலத்தை காட்டிலும் பெரியது, இந்த நீரு கடலை காட்டிலும் பெரியது, நிலத்தினும் பெரிது எல்லாவற்றை காட்டிலும் உயர்ந்தது அப்படிங்கிறார். யாரு? கருங்கோர் குறிஞ்சிப்பூ கொண்டு பெருந்தே நிலைக்கும் நட்பு என்று முடித்தார். அந்த காலகட்டத்தில் பாருங்கள், நட்பு என்ற சொல்லாட்சி காதலுக்கு பதிலாக காதல் என்ற பொருண்மையிலே பயன்படுத்தப்பட்ட ஒன்றாக இருந்திருக்கிறது. இது காலந்தோறும் இப்படியே வந்திருக்கிறதா? இன்றைக்கு இருக்கிற திரைப்பட பாடலும் இதைத்தானே சொல்லுகிறது. உன் மேல வச்சிருக்கக்கூடிய அன்பு எப்படி அப்படின்னு கேட்டா ரொம்ப அழகா சொல்றால, உன்னை விட இந்த உலகத்தில் வசந்தது ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. நிலத்தினும் பெரிது வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆறளவு இன்று என்பது எளிமைப்படுத்திதான் இன்றைக்கு இருக்கிற கவிஞன் கூட அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நட்பை மிக அழகாக நமக்கு எடுத்துக்காட்டுகிறார். புகழேந்தி புலவர் ஒரு அழகான காட்சியை நலவெண்பாவிலே அமைத்து வைத்தார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த காட்சி தான், ஒரு ஓடை, ஓடையோட அந்த பக்கம் தலைவி உட்கார்ந்திருக்கிறாள். தலைவனுடைய வரவுக்காக காத்து கொண்டிருக்கிறாள். தலைவன் கொஞ்சம் காலதாமதமா வரான், காலதாமதமா வந்தாதான் தலைவனே நம்ம நாட்டுல ஏத்துக்கிறான், அது வேற விஷயம். சரியான நேரத்துக்கு வந்துட்டு அவனை தலைவன் யாரும் ஒத்துக்கிறது இல்லை. அவனுக்காக காத்திருக்கணும், எப்ப வருவாரோ எப்ப வருவாரோ, அவர் ஒரு நாளைக்கு வருவார். அப்படி ஒரு தலைவனுக்காக அந்த தலைவி உட்கார்ந்து இருக்கிறார். ரொம்ப நேரமா அவர் வரல. அவர் வந்த உடனே இவளுக்கு ஒரே கோபம், இவ்வளவு காலதாமதமா வந்திருக்கிறாரு, எவ்வளவு நேரம் தான் அவருக்காக காத்திருக்கிறது. அந்த உடனே திட்டம், இப்ப இருக்கிற பொண்ணா இருந்தா குறுஞ்செய்தி அனுப்பியே கொண்டுடுவான். அந்த பொண்ணு பாவம், வந்த உடனே இப்ப பேசணும், பேசுறது புரிஞ்சு கொட்டல, அவன் மேல கோவப்படல, ரொம்ப அழகா சொல்றா, என்ன நளினம் நாகரிகம் பாருங்கள், நலவென்பா புகழேந்தி புலவர் அப்படியே ரசிச்சு எழுதுறாரு. அவ சொல்றாளா தலைவனை பார்த்து, நீ ரசிக்க வேண்டிய முகத்தை யார் யாரோ ரசிச்சாங்க, நீ தொட்டு கலைக்க வேண்டிய கூந்தலை யார் யாரோ தொட்டு கலைச்சாங்க. இன்னமே விளையாட்டா வருவானா? நிச்சயமா வரமாட்டான். இது அந்த தலைவனுக்கும் தலைவிக்கும் இருக்கக்கூடிய அந்த நெருக்கமான அந்த உரையாடலை ரொம்ப அழகா அவர் சொன்னார். இதுதான் நம்ம காதல் கவிஞர் கண்ணதாசன், காலத்தில் அழியாத புகழ் பெற்ற கவிஞர், அவர் சொல்ல வேண்டுமா? அவர் ரொம்ப அழகா எழுதுகிறார். ஒன்பண்டொன்று மலர் என்று முகத்தோடு மோத, நான் வளை கொண்ட கையாலே மெதுவாக மூட,
என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாக நான் பயந்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மை கூற நான் மலரோடு தனியாக ஏனிங்கு நின்றேன் என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். அப்ப காலந்தோறும் அந்த அன்பு பரிமாற்றம் என்பது கணவனுக்கும் மனைவிக்கும் இடைப்பட்ட அந்த நட்பு பரிமாற்றத்தை நீங்கள் எல்லா காலகட்டத்திலும் அடிப்படை நாதமாக வைத்திருக்கிறோம். அதனாலதான் வெளிநாட்டிலே இருக்கிறவர்கள் வேடிக்கையாக நம்மை பார்த்து கேட்கிறார்கள், திருமணமாகி 25 ஆண்டுகள் கழிந்து வெள்ளி விழா கொண்டாடுகிறீர்கள், 50வது பொன் விழாவெல்லாம் கொண்டாடுகிறீர்கள், அது எப்படி ஒரே மனைவியோடு 25 வருஷங்களை எப்படி குடும்பம் நடத்துறீங்கன்னு அவன் பார்த்து நம்மளை பார்த்து கேட்கிறான். நம்முடைய குடும்ப அமைப்பை பார்த்து வெளிநாட்டவர்கள் வியந்து போகிறார்கள். பொன்விழா காணுகிற அளவிற்கு உங்களுடைய தாம்பத்தியம் இருக்கிறதா என்று சொல்லுகிறார். அதற்கு என்ன அடிப்படை? இந்த தமிழர்களுடைய அந்த நெறி, இந்த கணவனும் மனைவியும் அன்பு பரிமாறி வாழுகிற ஒரு நெறி, அவர்களுக்கு அது புதியதாக தெரிகிறது. இன்னொன்று, பரத்தை என்று இன்னொரு பெண்ணை நாடி செல்லுகிற ஒரு காலகட்டமும் அந்த சங்க இலக்கியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த பரத்தையிலே நிறைய வகைகளை எல்லாம் பிரித்து வைக்கிறார்கள். ஆனால் நீங்கள் ஒன்று கவனித்து பாருங்கள், பரத்தைக்கு குழந்தை பிறந்ததாக எனக்கு தெரிந்த சங்க இலக்கியத்தில் எங்கேயும் குறிப்புகள் காணப்படவில்லை. மாறாக தலைவிக்கு குழந்தை பிறந்ததே அந்த குழந்தையை எடுத்து பரத்தை கொஞ்சுகிறாள். அவள் தலைவன மாதிரி இருக்கிறானேன்னு நினைக்கிறாள். அவள் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறாள் அந்த குழந்தை இடத்தில். இதெல்லாம் நாம் கால வெள்ளத்திலே சாதாரணமாக நினைத்து பார்க்கிறோம். ஆனால் அன்பு மட்டுமே, அது காதல் பரத்தையாகவோ இல் பரத்தையாகவோ எப்படி வேண்டும் என்றாலும் இருக்கட்டும், அவர்களுடைய காதல் வாழ்க்கை என்பது அன்பை மட்டுமே அடிநிலையாக வைத்திருந்தது. இன்னொன்று, அவர்களுடைய வாழ்க்கை நெறி அனைத்துமே நிலத்தை அடிப்படையாக வைத்த ஒரு தன்மை, அது குறிஞ்சி முல்லை மருதம் என்று. அதிலும் இந்த குறிஞ்சியை யோசித்து பாருங்கள், இதுதான் மிக மிக தொன்மையான நிலப்பரப்பு என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் முதல் முதலாக மலைகளில் தான் நம்முடைய வாழ்க்கை முறை தொடங்கி இருக்கிறது. பிறகு மலையிலே இருந்து கீழே இறங்க தொடங்குகிறார்கள் மக்கள். அப்படி இறங்கி வருகிற பொழுது மலையை சுற்றி இருக்கிற பகுதிகளை காடு என்று வைத்தார்கள். அப்ப முதலிலே குறிஞ்சி, கொஞ்சம் கீழே இறங்கி வந்தவுடன் காட்டு பங்கிகள் நிறைந்த முல்லை நிலம். அதற்கு பிறகுதான் அவர்கள் நல்ல சமவெளி பகுதிக்கு வருகிற பொழுது விளைச்சல் நிலத்தை உருவாக்கி கொண்டு அவர்கள் ஒரு மருத சூழலுக்கு வருகிறார்கள். இன்றைக்கெல்லாம் நாம் மிக பெருமையாக சொல்லுகிறோம், ஆனால் அன்றைய சூழலை எண்ணி பாருங்கள். முதன் முதலாக விவசாயம் என்பது ஒரு பெண்ணால் தான் தோற்றுவிக்கப்பட்டிருக்கு எப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆண்கள்னா வேட்டையாடுறதுக்குன்னு போயிடுறாங்க, காட்டுக்கு போறது, மலைப்பகுதிகளுக்கு போறது. அப்ப பெண்கள் வீட்டுல இருக்காங்க, இவ்வளவு நேரம் அவங்க வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து இருக்க முடியும்? வீட்டு வாசல்ல வந்து உட்கார்ந்து, அப்படி வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு கூரை வீடு, ஒரு மரத்தடி, அந்த மரத்துல இருந்து ஒரு நாளைக்கு ஒரு பழம் கீழே விழுது. இந்த பொண்ணு அதை பார்க்கறா, ஆச்சரியமா இருக்கி விழுது. அந்த பழத்துக்குள்ள இருக்கிற விதை கீழே சிதறுது. இவ அதை பார்க்கறா, மழை பெய்யுது, 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது, விழுந்த அந்த விதை மண்ணோடு முட்டி மோதி சூரிய வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு ஒரு சிறிய இலையாக முகிழ்கிற இதை பார்க்கறாங்க. அப்ப முதல் நாள் விழுந்த விதை 2ஆம் நாள் 3ஆம் நாளில் ஒரு சின்ன செடியாக உருவாகிறது என்பதை பொறுமையாக தன்னுடைய வீட்டிலேயே இருந்து இது உருவாகிற தன்மையை முதன் முதலாக பார்க்கிறவள் பெண். ஆகவேதான் இன்றைக்கும் விதை விதைக்கிற பெரிய செயலை பெண்களுடைய கையில நாம் கொடுக்கிறோம். முத முதல்ல விதை விதைக்கணும்னா வீட்டுல இருக்கக்கூடிய மங்களகரமான நல்ல பெண்கள் கையில கொடுத்து அந்த விதையை விதைக்கணும். வீட்டுல பிறந்த மகாலட்சுமி தான் முதல்ல விதையை விதைக்கணும் என்று நாம் நினைக்கிறோம். அப்படி என்றால் விவசாயம் என்பது முதன் முதலாக பெண்ணிடத்திலே இருந்துதான் தோன்றி இருக்கிறது. ஆண்கள் வேட்டை தொழிலுக்கு வேண்டும் என்றால் சென்றிருக்கலாம், ஆனால் விவசாயம் என்பது மறந்துவிடக்கூடாது, பெண்களால் தான் தோன்றியது. அப்படி ஒரு விவசாயத்தை கையில் எடுத்த பெண் நிறைய உற்பத்தி பொருள்களை உருவாக்குகிறாள், தானியங்களை உற்பத்தி செய்கிறாள். அதுவரையில் அவளுடைய கை ஓங்கி இருக்கிறது. ஆனால் வாழ்க்கை முறை எங்கே மாறுகிறது தெரியுமா? எவ்வளவு நாளைக்கு தானியத்தை இவ்வளவு வச்சிருக்க முடியும்? அந்த தானியத்தை கொண்டு போய் வித்தாகணும், விற்கிறதுக்கு இவளுக்கு போக தெரியாது. அப்ப என்ன செய்யறா? ஆடவனிடத்துல கொடுக்குறா.
அந்த தானியங்களை எல்லாம் மூட்டையா கட்டி வண்டியில ஏற்றி கொண்டு பெண்களும் சென்றிருக்கிறார்கள். ஊமணர்கள் நாம பாக்குறோம், உப்பு வண்டியில பெண்களும் சென்றிருக்கிறார்கள். நெய்தல் நிலத்து பெண்கள் எவ்வளவு திறமசாலின்னு யோசிச்சு பாருங்க. நெய்தல் நிலத்து பெண்கள் உப்பு மூட்டைகள் போனால் தங்கள் குழந்தைகளையும் எடுத்துக்கொண்டு குரங்கு குட்டிகளை வேற தூக்கி கொண்டு அந்த வண்டியில பிரயாணம் பண்ணி இருக்கிறாங்க வணிகம் செய்வதற்காக. ஆனா அந்த மருத நிலத்து பெண்கள் என்ன செய்யறாங்க, தானியங்களை ஆண்கள் இடத்தில் ஒப்படைக்கிறார்கள். அவர்கள் என்ன பண்றாங்க, அந்த பொருள்களை எல்லாம் கொண்டு போய் எங்கெங்க விற்கணுமோ பக்கத்து நாடுகளில் எல்லாம் விற்றுவிட்டு இப்ப பொருள் யார் கைக்கு வருகிறது, முதலில் ஆணுடைய கைக்கு வருகிறது. அப்ப உற்பத்தி செய்வதோடு இந்த பெண்ணினுடைய வேலை முடிந்து அந்த உற்பத்தி பொருள் பொருளாதாரமாக மாறி ஆண் கைக்கு போகிற பொழுது அதுவரையில் உச்சத்தில் இருந்த அவளுடைய கை கொஞ்சம் இறங்கி யாரிடத்தில் பொருளாதாரம் சேருகிறதோ அவர்களுடைய கை கொஞ்சம் ஓங்க ஆரம்பிக்கிறது, ஆதிக்கமாக அது மாறுகிறது. இப்படித்தான் ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாமே பெண்கள் என்று பெண்களை மையமிட்டு விவசாயம், வேளாண்மை தொழில், இன்னும் சொல்ல போனால் உணவு தயாரிக்கிற தொழில், பேணுகிற தொழில், இவை எல்லாமே பெண்களிடத்திலே இருந்து உற்பத்தியாகி அது ஒரு வணிக மயமாக்கப்படுகிற பொழுது ஆணிடத்திலே சென்று அது ஆதிக்கமாக மாறுகிறது. இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை முறையானது ஆரம்ப காலகட்டங்களிலே இருக்கு. ஆக ஒரு தலைவன் 3-4 பேரை கூட திருமணம் செய்து கொள்ளலாம், அது அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாக சங்க காலத்திலே தோன்றி பிறகு அது காலந்தோறும் வருகிறது. அது தவறு என்ற உணர்வு அதற்கு அடுத்த காலகட்டங்களிலே தோன்றுகிறது. சங்கம் மருவிய காலகட்டங்களிலே ஒழுக்கம் என்பது முக்கியம், புலால் உண்ணக்கூடாது, கள் உண்ணக்கூடாது, எதையெல்லாம் சங்க காலத்திலே நாம் செய்தோமோ அதெல்லாம் தவறு, வாழ்க்கை நெறிகளுக்கு மாறானது, முரணானது என்ற சிந்தனையை அதற்கு அடுத்து வருகிற காலமாக இருக்கிற அற இலக்கியங்கள் தோற்றம் பெற்ற காலத்திலே, இன்னும் சொல்ல போனால் நீதி இலக்கிய காலம் என்றே அதற்கு பெயரிட்டு அதனை எல்லாரும் பெருமையாக சொல்லுகிற ஒரு காலகட்டம் வருகிறது. ஆகவேதான் அந்த காலகட்டத்திலே 10 கீழ்கணக்கு நூல்கள் என்று சொல்லி வள்ளுவம் தொடங்கி நாம் எல்லா நூல்களையும் வரிசையாக சொல்லிக்கொண்டே வருகிறேன். இந்த வள்ளுவத்திலே நான் ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த அதிகார அமைப்பு என்பது வள்ளுவர் அப்படித்தான் அமைத்து எழுதி வைத்தாரா நமக்கு தெரியாது. கடவுள் வாழ்த்து, வான்சர், இதெல்லாம் பிற்காலத்தில் வந்தவர்கள் கூட அதை ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வந்திருக்கலாம். அப்படி இருக்கிற பொழுது நடுவு நிலைமை என்று ஒரு அதிகாரம், நாம் எல்லாம் நிறைய பார்த்த செய்திகள் நிரம்பி இருக்கிற ஒரு அதிகாரம். இந்த நடுவு நிலைமை என்ற அதிகாரம் ரொம்ப கவனமான ஒன்று. ஏன் என்று சொன்னால் அதற்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம் செய்நன்றி அறிதல் என்பது. ஏனென்றால் நாம் செய்நன்றி அறிதலோடு இருந்தால் நடுநிலைமையோடு இருக்க முடியாது. இந்த வாழ்க்கையிலே நீங்கள் ஒவ்வொரு நேரமும் யோசித்து பார்க்கலாம். வேடிக்கையாக சொல்லுவார்கள், இந்த நாட்டுல நிறைய பேர் திருடுறான். அதுவும் திருட்டு என்பது சாதாரண நிலையில இல்லை, இப்ப கொள்ளை கொள்ளை கோடி கோடியா பணத்தை திருடுகிற சூழ்நிலை இருக்கிறது. ஏன் இதெல்லாம் அரசாங்கம் நினைத்தால் அல்லது அதிகாரிகள் நினைத்தால் ஒரு நாள் பொழுதில் அவர்களை எல்லாம் பிடித்து விட முடியும், ஏன் அவர்கள் அப்படி செய்யவில்லை என்று கேட்டுவிட்டு ஒரு பெரும் பேராசிரியர் சொன்னார், எல்லாம் ஒரு செய்நன்றி அறிதல் அப்படின்னு முடிச்சிட்டார். நீங்க இதை யோசித்து பாருங்கள், செய்நன்றி அறிதல் உணர்வோடு இருந்தால் நீங்கள் நடுநிலைமையோடு இருக்கவே முடியாது. செய்நன்றி அறிதலை விட்டால்தான் நீங்கள் நடுநிலைமையோடு இருக்க முடியும். ஏனென்றால் நாம் யாரிடத்திலே இருக்கிறோமோ அவருக்கு நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம். இப்படி வாழ்க்கைக்கான தத்துவங்களை அந்த திருக்குறளிலே வைப்பது மட்டுமல்லாமல் அந்த அதிகார அமைப்பிலேயே வள்ளுவம் கொண்டிருப்பது என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தியாக, பாராட்டக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. ஆக காதல் வீரம் என்ற வாழ்க்கை நெறி கொஞ்சம் கடந்து வந்து ஒழுக்கம் என்ற நெறியாக மலர்ந்து அடுத்து வருகிறது. ஏறத்தாழ ஒரு 6-7 ஒரு பல்லவர்களுடைய ஆட்சி மிக உச்சத்திலே இருக்கிற காலகட்டத்திலே அது பக்தியாக மலர்கிறது. ஆக காதல் வீரம் என்று வாழ்ந்தவர்கள் அதை ஒரு ஒழுக்க நெறிக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் அந்த ஒழுக்க நெறிக்கும் மனிதன் ஆட்படாத காலகட்டத்தில் அவன் எல்லாம் வல்ல பரம்பொருளுக்காகவாவது அவன் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடு அவனை பக்தி நெறிக்கு உள்ளாக கொண்டு வந்து வைத்தார்கள். வாழ்க்கையிலே எதை சொன்னாலும் அது பக்தி நெறியாக இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக இன்றைக்கு விருந்தோம்பல் கழகம் என்ற உங்களுடைய பெயர் அமைப்பே எனக்கு மிகவும் ஆச்சரியப்படத்தக்கதாக இருந்தது.
விருந்தோம்பல் என்று சொன்னால் நாம் என்ன நினைக்கிறோம்? உணவு படைப்பது மட்டும்தான் என்று சில பேர் தவறாக நினைக்கிறார்கள். விருந்தோம்பல் என்றால் உணவு படைப்பது மட்டுமல்ல, மற்றவர்களுடைய உணர்வை புரிந்து கொள்வதும் மிகப்பெரிய பண்பு. அந்த அதனால்தான் ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக ஹாஸ்பிட்டாலிட்டி என்று நீங்கள் போட்டு அதற்கு பிறகு அதனை மொழிபெயர்த்து அழகாக தந்திருக்கிறீர்கள். அப்படி அடுத்தவர்களுடைய மனதை புரிந்து கொள்வதுதான் மிகப்பெரிய உயிர் நேய பண்பு. இந்த நேரத்தில் இது அவர்களுக்கு தேவை என்று உணர்ந்து கொண்டு அதற்கேற்ற உதவியை செய்கிற ஒரு பக்குவப்பட்ட தன்மை மனிதர்களுக்கு வேண்டும். ஆகவேதான் இந்த பக்தி இலக்கியங்கள் அதை கையிலே எடுத்துக்கொண்டது. தன்னுடைய ஒவ்வொரு சிந்தனையிலும் ஒவ்வொரு பாட்டிலும் அந்த பண்பை விதைப்பதாக பக்தி இலக்கிய காலகட்டமானது அமைந்திருந்தது. ஒரே ஒரு வரலாறை நான் உங்களுக்கு சொல்லிக்காட்ட விரும்புகிறேன். நம் எல்லாரும் தெரிந்த செய்திதான். இருந்தாலும் கூட இளையான்குடி நாயனாருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது. சேக்கிழார் பிறந்தகை அதை ஒரு சொல்ல போனால் அது ஒரு பக்தி இலக்கியம் என்று நான் நினைக்கிறோம். ஆனால் அதற்கு வாழ்வியல் இலக்கியம் என்று ஆசானியா ஐயா போன்றவர்கள் எல்லாம் குறிப்பிட்டதற்கு ஒரு மிகச்சிறந்த சான்று என்று சொன்னால் இளையான்குடியாருடைய வாழ்க்கை. அவர் உணவு படைத்தார், அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச செய்தி. அந்த உணவு படைக்கிற விதத்தை சேக்கிழார் படைத்து காட்டுகிற ஒரே ஒரு பாடல், நமக்கு எல்லாம் தெரிந்த பாடல். அதிலையும் எவ்வளவு அழகாக சொல்லுகிறார், ஒரு வீட்டுக்கு விருந்தினர் வந்துட்டாங்கன்னா அந்த விருந்தினர் வீட்டுக்கு வெளியில நிக்கிறாங்கன்னா நாமும் வீட்டை விட்டு வெளியில போயிடணும். வெளியில போய் அவர்களை அழைத்து கொண்டு உள்ள வரணும். வீட்டுக்குள்ளேயே நின்றுகிட்டு அவங்கள வாங்க வாங்கன்னு கூப்பிடக்கூடாதான். என்ன அழகு பாருங்கள். கொண்டு வந்து மனை புகுந்து, கொண்டு வந்துன்னா எதை கொண்டு வந்து, நாம வெளியில போய் அந்த விருந்தினர்களை அழைத்து கொண்டு வந்து மனை புகுந்து. சரி, வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. அடுத்தது உலாவு பாதம் விலக்கியே, தண்ணி கொடுத்து கை கால்களை எல்லாம் கழுவ சொல்றோம். பாருங்க, இன்னைக்கு கொரோனா காலகட்டத்துல வீட்டு வாசல்லையே ஒரு பைப்பு போடுங்கிறாங்க. வீட்டுக்குள்ள நுழையும் போதே காலை கழுவிட்டு வர சொல்லுங்கிறாங்க. இதெல்லாம் இந்த காலகட்டம். ஆனா நம்முடைய மரபு, நம்முடைய நெறி, வாழ்க்கை நெறி எப்ப, வீட்டு வாசல்ல பைப்பு, வீட்டு வாசல்ல கோயிலுக்கு போறோமா, கோவிலுக்கு எதிரில குளம், நேர குளத்துக்கு போய் கை கால்களை சுத்தப்படுத்தி கொண்டுதான் கோயிலுக்கு போகணும். அப்படி ஒரு முறை நம்முடைய வாழ்க்கையோடு ஒன்றிய ஒன்று. நாம அதெல்லாம் விட்டதுனால இன்னைக்கு இதெல்லாம் நமக்கு புதுசா தெரியுது. கொண்டு வந்து மனை புகுந்து குலாவு பாதம் விலக்கியே, மண்டு காதலின் ஆசனத்திடை. வீட்டுல எல்லாம் அந்த காலத்துல மனப்பலகைன்னு இருக்கும். எல்லா வீடுகள்லயும் பெரிய பலகை இருக்கும். அந்த பலகையை வைத்து அதில்தான் வீட்டுக்கு வந்த விருந்தாளிய உட்கார வைத்து உணவு படைப்பார்கள். மண்டு காதலின் ஆசனத்திடை, அதாவது சொல்லாட்சி பாருங்க, காதலின் ஆசனமா, பொத்துன்னு கொண்டு வந்து போட்டு உட்கார வைக்கிறது இல்ல, அன்பா பண்பா உட்காருங்க, அவரவர்களுக்கு தகுந்த மாதிரி பலகையை போட்டு உட்கார வைத்து வைத்தருச்சனை செய்த பின், அதுக்கு பிறகு என்னடா பண்ணாங்க, நல்ல தலவாழை இலை, அந்த தலவாழை இலையை போட்டு என்னென்ன உணவு பரிமாறுகிறார்னு சேர்க்கிழார் எழுதுறார். உண்டி நாலு விதத்தில் ஆறு, உண்டி நாலு விதத்தில் ஆறு, அது சுவை நமக்கு தெரியும். அது என்னடா உண்டி நாலு விதம்னா, உண்ணல் தின்னல் பருகல் நக்கல் அப்படின்னு நாலு வகையா. அது என்ன, உண்றதெல்லாம் தின்ன முடியாது, சோறு அதை தின்னக்கூடாது உண்டேன்னு சொல்லணும், தீனியை சாப்பிட்டேன் உண்டேன்னு சொல்லக்கூடாது, தீனி தின்பதனாலே அதுக்கு பேரு தீனின்னு வச்சான். ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு முறை இருக்கிறது. மூன்றாவது பருகல், தண்ணீர் பருகலாம், பாயசத்தை பருகினேன்னு சொல்லலாம், சாறு பருகினேன்னு சொல்லலாம், சாறை சாப்பிட்டேன் சாறை தின்னேன்னு சொல்ல மாட்டோம். நான்காவதா ஒன்று வைத்தார் நக்கல் என்று, தேன் நக்கி சாப்பிட்டால்தான் சுவைக்கும். தேனை யாராவது எடுத்து மடம் 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 மடம்னு குடிக்க முடியுமா, முடியாது. அப்ப உணவிலே கூட நான்கு வகைகளை, உண்ணல் தின்னல் பருகல் நக்கல் என்று நான்கு வகைப்பட உணவினை ஆறு வகைப்பட்ட சுவையிலே படைத்தார் அப்படின்னு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, கால்களை மடக்கி சமணக்கால் போட்டு உட்கார்ந்து சாப்பிட்டார்கள் அந்த பலகையில. அது என்ன சமணக்கால்னா, அந்த காலத்துல சமணர்கள் உட்கார்ந்தா அப்படிதான் காலை மடக்கி அந்த குதிகால் வயிற்றுல வந்து படும். அது என்ன பொருள், வயிற்ற அழுத்தும். அப்படி கால்களை மடக்கி உட்கார்ந்து பலகையில சாப்பிடுவோம். அப்ப நாம மேல இருப்போம், இலை கீழ இருக்கும். அப்ப என்ன பொருள், இந்த கால் வேற இடுப்புல வயிற்றுல வந்து மடிக்கும். குறைவான அளவு சாப்பிடுவோம், அதாவது தேவையான அளவு சாப்பிடுவோம்.
ஆனா இன்னைக்கு நம்ம வாழ்க்கை முறை எப்படி மாறி போச்சு, எல்லாம் டைனிங் டேபிள் கலாச்சாரம். டேபிள் மேல இருக்கு, வயிறு கீழே இருக்கு. வயிற்ற இழுக்கி கட்டுறதுக்கு ஒண்ணும் கிடையாது, ஃப்ரீயா இருக்கு வயிறு. சாக்கு மூட்டைக்குள்ள பொருள் போடுற மாதிரி டேபிளுக்கு மேல இருக்கிற பொருளை எடுத்தெடுத்து வயிற்றுல எவ்வளவு வயிறு பெருசாகி ஒப்புசாகி எத்தனை பிரச்சனைகள் வருமோ எல்லாம் வரும். அப்ப நாம் நினைக்கிறோம் வெறும் உணவு முறை என்று, அந்த உணவு முறை எப்படி வாழ்க்கை முறையாக உடலை பேணுகிற முறையாக ஒரு பக்தி இலக்கியம் நமக்கு எடுத்துக்காட்டுகிறது. நாம் எந்து போக வேண்டிய ஒன்று, முதன் முதல்ல நான் சொல்ல போனாங்க இந்த எக்ஸல் டபுள் எக்ஸல் இதெல்லாம் நீங்க சொல்றான்ல ஆடையில, நீங்க போய் கடைக்கு போனீங்கன்னா எல்லாம் எக்ஸல்லா டபுள் எக்ஸல்லாம் கேக்குறான். முதன் முதலில் உலகத்திலேயே எக்ஸல் ஆடையை அறிமுகப்படுத்தியவன் தமிழன் தான். எப்படின்னு கேக்குறீங்களா, வேட்டி வேட்டி தாங்க எக்ஸல். நீங்க யார் வீட்டுக்கு யாரு போனாலும் சரி, அவங்களுக்கு அளவெல்லாம் எடுக்க வேண்டாம், யாரு போனாலும் அந்த வேட்டியை எடுத்து கொடுத்தீங்கன்னா ஃப்ரீ சைஸ். யார் வீட்டுக்கு சென்றாலும் உணவு உடை உறையுள் என்பதை அப்படி தமிழர் கொடுத்து பழகி இருக்கிறான், பெரிய விஷயம் இல்லையா? யூஸ் அண்ட் த்ரோ கலாச்சாரம்னு இன்னைக்கு பெருமையா சொல்றான், ஒரு முறை பயன்படுத்தினதை தூக்கி போட்டுருங்க, அதுக்கு பிறகு அதை முகக்கவசத்தை பயன்படுத்தாதீங்க அப்படிலாம் சொல்றாங்க. ஆனால் முதன் முதலில் உலகத்திலேயே வாழை இலை யூஸ் அண்ட் த்ரோ கல்ச்சர், ஒருத்தர் சாப்பிட்ட இலையில இன்னொருத்தர் சாப்பிட முடியுமா? அப்படி தங்களுடைய வாழ்க்கை முறையை அறிவியல் என்ற ஒன்றை நாம் இனம் கண்டு பெயரிடாத காலத்திலேயே அதையெல்லாம் தங்களுடைய வாழ்க்கை முறையாகவே ஆக்கி கொண்டவர்கள் தமிழர்கள் என்று நினைக்கிற பொழுது மகிழ்ச்சியா இருக்குங்க. சரி, பக்தி இலக்கியம் அதை எல்லாவற்றையும் இறைவனை சுட்டி சுட்டி இறைவனோடு தங்களை ஐக்கியப்படுத்தி கொண்ட ஒரு கலையைத்தான் நாம் அதிலே பார்க்க முடிகிறது. அந்த பக்தியிலும் கூட நாயகன் நாயகி என்ற பாவத்தை கொண்டு வந்து வைத்து கடவுளை அனுபவிப்பதற்கென்று நான்கு நெறிகளை பிடித்து அதை வாழ்க்கையோடு இணைத்திருக்கிறார். ஆண்டாள் நாச்சியாரினுடைய ஒரு பாசுரம், நீங்க நாம எல்லாரும் திருப்பாவே நிறைய படிக்கிறோம், ஆனால் நாச்சியார் திருமொழியில அவள் எழுதி இருக்கிற அந்த ஒவ்வொரு பாசுரமும் அடையே அப்பா. இன்றைக்கு ஒரு பெண் இன்றைக்கு பேசுகிறார்கள் உடல் மொழி என்கிறார்கள், பெண் தன் மனதிலே இருக்கக்கூடிய கருத்தை வெளிப்படுத்த முடியவில்லை என்கிறார்கள், பெண்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது என்கிறார்கள். ஆண்டாள் நாச்சியாரினுடைய நாச்சியார் திருமொழி பாடல் ஒவ்வொன்றும் எடுத்து பாருங்கள், அடே அப்பா, ஒரு நெருக்கமான உறவை இதற்கு மேல் இவ்வளவு அழகாக நளினமாக நாகரிகமாக சொல்ல முடியுமான்னா இல்லை. அதனாலதான் அண்ண பெருமான் கையில வைத்திருக்கக்கூடிய சங்க பார்த்து கேட்கிறாளா இவர், எப்ப பார்த்தாலும் சங்கே நீ அந்த பெருமாளோட முகத்துல பாதி முகத்தை மூடிடுற, நீ பெருமாள் முகத்தை பார்க்க விடுறதே கிடையாது, இந்நேரமும் பாரு ஒரு முகத்துல சங்க வைத்து ஊதுகிறார், கொஞ்சம் அந்த தள்ளி இருந்தாதான் என்ன, நான் அந்த பெருமாள் முகத்தை நான் பார்க்க கூடாதா? இந்நேரம் பார்த்தாலும் அவருடைய அதரத்தோடய உறவு கொண்டிருக்கிறாயே, அவர் அதரம் என்ன மனத்தோடு என்ன சுவையோடு இருக்கும்னு உனக்குதானே தெரியும் என்று ஒரு பெண் இயல்பாக தன் தலைவன் மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பை என்ன அழகாக பாடுகிறாள் ஆண்டாள். கற்பூரம் நாருமோ கமல புனாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ மறுப்பொ சிந்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண் சங்கே என்று அந்த சங்கை பார்த்து ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில எழுதியிருக்கிறாள். இப்படி கடவுளை மிக அற்புதமாக இவ்வளவு நெருக்கமான உறவு முறைகளில் வேறு எந்த மொழியிலும் எந்த சமயத்திலும் சொல்லி இருப்பார்களா என்பது வெண்ணிக்குறிதான். திருவாசகம் இன்றைக்கு வாழ்க்கை முறையை மிக அழகாக வடித்து தந்ததல்லவா? ஆகவேதான் அங்கே மொழியை பரப்ப வேண்டும், மதத்தை பரப்ப வேண்டும் என்பதற்காக வந்தவர்கள் கூட திருவாசகத்தை படித்த பிறகு எங்களுக்கு தெரிய கடவுளை இவ்வளவு நெருக்கமாக சொன்ன ஒரு மொழி இருக்குமா, இமைக்கிற பொழுது கூட கடவுளை நான் மறக்க மாட்டேன் என்று சொன்ன ஒரு ஒப்பற்ற வாசகம் என்று நம்முடைய திருவாசகத்தை மொழிபெயர்த்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஜியு போப் அவர்கள் அதனை அழகாக மொழிபெயர்க்கிறார். அவருடைய நாட்டுக்கு போனார், போன உடனே அங்கே நீதிமன்றத்துல ஒரு வழக்கு போட்டார் ஜியு போப் மீது. என்ன,
இவர் எதற்காக போனார் தமிழ்நாட்டிற்கு? எதற்கு போனார்? நம்முடைய மதத்தை பரப்பிவிட்டு வாருங்கள் என்பதற்காகத்தானே போனார். ஆனா இவர் சென்ற வேலை என்ன? அங்க போய் திருவாசகத்தை மொழிபெயர்த்து வந்திருக்கிறார், ஆகவே தண்டனை வழங்க வேண்டும் என்று வழக்கு போட்டார்கள். வழக்கு மாமன்றத்திற்கு வந்தது. நீதிபதியும் கேட்டார். அப்பொழுது போப் சொன்னார், நீங்கள் என்ன வேண்டும் என்றாலும் தீர்ப்பு வழங்குங்கள், ஆனால் ஒன்றே ஒன்று, நான் மொழிபெயர்த்திருக்கிற இந்த திருவாசகத்தை ஒரு முறை படியுங்கள், படித்த பிறகு நீங்கள் தருகிற தீர்ப்பை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொன்னார். கால அவகாசம் கேட்டுக்கொண்டு நீதிபதியும் அதை படித்தார். படித்தவர் கண்களிலே கண்ணீர் தெளும்பியது. அதற்கு பிறகு சொன்னார், உலகத்தில் கடவுளை இவ்வளவு நெருக்கமாக சொன்ன ஒரு சமயம் இருக்கும் என்றால் அது சைவமாகவும் தமிழாகவும் தான் இருக்கும் என்று சொன்னார். அப்படி என்றால் வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்கள் எவ்வளவு கொட்டி கிடக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டுல ஒரு கெட்ட பழக்கம், செத்தவங்க வீட்டுல சிவபுராணம் சொல்லணும்னு சொல்றாயா? வாழ்வதற்குரிய நூல் அது. ஆழும் பொழுது ஒரு வார்த்தை அவன் ஓம் நமச்சிவாயான்னு சொல்லியிருக்க மாட்டான், ஒரு முறை திருவாசகத்தை படிச்சிருக்க மாட்டான். அப்புறம் அவன் செத்து போன பிறகு பின்ன எதுக்கு அவனுக்கு சிவபுராணம்? அப்படி வாழ்க்கைக்கு உரிய அருமையான கருத்துக்களை முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என்னை ஆண்டவனை அற்புதமாக அனுபவித்து அனுபவித்து எழுதிய நூல்கள். ஆக வாழ்க்கை பக்தியோடு சேருகிற பொழுது கூட உச்சத்துக்கு போகிறது. அன்னைக்கெல்லாம் கோயிலை மையமிட்டு தானே நம் வாழ்க்கை இருந்தது. ஊருக்கு மத்தியில கோயில் இருக்கும், ஊருங்கிறது கோயில சுத்தி இருக்குங்க. நீங்க வீட்டுல இருந்து புறப்பட்டு காய் வாங்கணும், மார்க்கெட்டுக்கு போகணும்னா பெருமா கோயில ஒரு அரை சுத்து சுத்திடுவீங்க. பெருமா கோயிலுக்கு பின்பக்கம் மார்க்கெட் இருக்கும், காயெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு இந்த பக்கம் மீதி சுத்து சுத்தினீங்கன்னா உங்களையும் அறியாம ஒரு முறை கோயில சுத்துற மாதிரி இருக்கும், காய் வாங்கின மாதிரி இருக்கும். அப்படி கோயிலை மையமிட்டு மையமிட்டு தான் நம்முடைய வாழ்க்கை முறைகள் இருந்தது. கல்வியா கோயிலுக்கு வா, முத முதல்ல பாடம் படிக்கணுமா சரஸ்வதி கோயிலுக்கு போ, நெல்லை பரப்பி அதுல எழுத்துக்களை எழுது. ஏன் வாழ் வில் வேல் இந்த பயிற்சிகளை எல்லாம் கோயில் வளாகத்திலே அன்றைக்கு வழங்கினார்கள் சோழர் காலத்திலேயே. காரணம், கோயில்கள் தான் கல்வி கூடங்களாக ஒரு காலத்தில் இருந்தன. கோயில்கள் தான் மருத்துவ சாலை. என்ன மருந்து? அது உடல் பிணியாக இருக்கட்டும், மனப்பிணியாக இருக்கட்டும், கோயிலுக்கு வாயா. அங்க கொடுக்கிற தீர்த்தம், அங்க கொடுக்கிற வில்வம், அங்க கொடுக்கிற மஞ்ச காப்பு உன்னுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய நோய்களை விரட்டும் என்று கோயிலுக்கு அழைத்தார்கள். கோயில சுத்தி வர்றியா? அது உடலுக்கு பயிற்சி. 5 நிமிஷம் உட்கார்ந்துட்டு போறியா? கோயிலுக்கு போனா சுற்றுப்பிரகாரத்துல 5 நிமிஷம் உட்கார்ந்துட்டு வரணுங்கிறாங்களே, அது ஒரு தியான பயிற்சி. இப்படி கோயில்கள் தான் அன்றைக்கு மிகப்பெரிய மருத்துவ சாலை. கோயில்கள் தான் மிகச்சிறந்த கலை கூடம். எந்த கலையாக இருக்கட்டும், சொல்ல போனால் 400 தளிச்சேரி பெண்டீர்களை ராஜராஜன் அந்த மிகச்சிறந்த பிரகதீஸ்வரர் ஆலயத்திலே நியமித்து நடன கலையை வளர்த்தெடுத்திருக்கிறான் என்று சொன்னால் பாராட்ட வேண்டும். இசையா, ஓவியமா, சிற்பமா, எல்லா கலைகளும் கோயில்களில் தானே வளர்ந்தன. கோயில்கள் தான் மிகப்பெரிய கலைக்கூடங்கள். கோயில்கள் தான் மிகச்சிறந்த நீதிமன்றம். திருவண்ணைநல்லூர் கோயிலுக்கு வாழ்ந்துதானே சுந்தரரை அழைத்து கொண்டு போகிறார், அங்கேதானே வழக்கு வருகிறது, அங்கேதானே நீதி வழங்கப்படுகிறது. அப்படி கோயில் கோயில் என்று திருக்கோயிலை மையமிட்டு வாழ்க்கை முறை இருந்த வரையில் எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் இன்றைக்கு என்னாச்சு? கோயில்களை விட்டு பள்ளிக்கூடங்களை பிரித்து விட்டோம். கோயில்களை விட்டு கலைக்கூடங்களை பிரித்தவுடன் கல்வி கூடங்கள் எல்லாம் காசு பார்க்கிற இடங்களாக இன்றைக்கு மாறி போய்விட்டன. கோயில்களை விட்டு மருத்துவ சாலைகளை பிரித்து விட்டோம். இன்றைக்கு மருத்துவ சாலைகளில் சில உறுப்புகளை களவாடக்கூடிய இடங்களாக மாறி போய்விட்டன. கோயில்கள் தான் ஒரு காலத்தில் நீதி மன்றங்கள். கோயில்களை விட்டு நீதியை பிரித்து விட்டோம். நீதிமன்றங்களில் சில இன்றைக்கு நிதிமன்றங்களாக மாறி போய்விட்டன. கோயில்கள் தான் கலைக்கூடங்களாக இருந்தன, இன்றைக்கு கலைகளை கோயில்களில் இருந்து பிரித்து விட்டோம். இத்தனையும் ஆபாச கூடங்களாக மாறி போய்விட்டன. இப்படி கோயிலை மையமிட்ட வாழ்க்கை முறை ஒரு காலகட்டத்திலே ஓற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரியதாக இருந்தது. அதற்கு அடுத்த காலகட்டங்கள் சிற்றிலக்கியங்களாக உருவெடுத்தன. எத்தனை வகையான சிற்றிலக்கியங்கள்! அடே அப்பா, தமிழர்களினுடைய வளம் என்று சொன்னால் சிற்றிலக்கியங்கள் தான். சாதாரண மனிதர்களை, பள்ளர்களை, வேடர்களை, சாதாரண மக்களை பாட்டுடை தலைவர்களாக உயர்த்திய பெருமை, அவர்களை இன்றைய வாழ்க்கை முறையை பதிவு செய்த சிறப்பு. ஒன்றும் வேண்டாம்,
நீங்கள் முற்றால புறவஞ்சி பாடல்களை எடுத்து படித்து பாருங்கள், எவ்வளவு அருமையாக இருக்கிறது. ஒரு வேடர்கள் புறவஞ்சி அவள் குறி சொல்லுகிற முறை, அந்த புற மக்கள் வாழுகிற இடம், அந்த மலையினுடைய வளம், இதையெல்லாம் எவ்வளவு அழகாக பாடிக்கொண்டே போகிறார்கள். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வாந்தவிகள் கெஞ்சும். ஆண் குரங்கு பெண் குரங்கு, ஆண் குரங்கு கொண்டு வந்து ஆசையோடு அப்படி பெண் குரங்குக்கு அந்த கனிகளை கொடுக்குதான். இது சாப்பிடும் போது கொஞ்சம் கீழே சிந்தும் பாருங்க, பெண் குரங்கு சாப்பிடும் போது அது நமக்கு கிடைக்காதா அப்படின்னு கைய நீட்டி கேட்டு கெஞ்சுமா ஆண் குரங்கு. என்ன ஒரு கற்பனை பாருங்க, ஒரு பெண் பயன்படுத்திய அந்த பொருளை தான் பெறுவதிலே ஒரு ஆணுக்கு இருக்கிற பெருமை, சிறப்பு, மகிழ்ச்சி, இன்பம். அதை அப்படியே இன்னைக்கு இருக்கிற சினிமை பாட்டுல கூட நீங்க பார்க்கலாம்ல, கண்ணே உன் காலடி மண்ணை திருநீரு போலே நான் அள்ளி பூசிடுவேனே என் நெஞ்சின் மேலே. பாருங்க கற்பனை எப்படி, அது கனிகளுக்கு கெஞ்சினா இவன் காலடி மண்ணுக்கு கெஞ்சான். ஆக மொத்தம் கெஞ்சல் காலந்தோறும் கொஞ்சல் இருந்து கொண்டுதான் இருக்கு. அது அந்த காதலர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு நெருக்கம், ஒரு அழகு. அதை என்ன அழகா திரிகூட ராசப்ப கையிற கவிதாய, அண்மை காலத்து கவிஞர் ரசிச்சு ரசிச்சு ஒரு சங்க இலக்கியத்தை படிக்கிற மாதிரி, மந்தி சிந்து கனிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும். அந்த கற்பனை வளத்தினுடைய உச்சத்துக்கே போகிறார். சூரியன் தேர ஓட்டிக்கிட்டு மேல போறான், அவன் போற வழியில பிரேக் டவுன் ஆகுது. என்னன்னு பார்த்தா இங்க இருக்கிற தேன் அருவி அப்படி எழும்பி வானத்துக்கு போகுதான். அப்படி வானத்துல போய் தேன் அருவியா கொட்டுறதுனால அந்த சாலை முழுக்க வழுக்குது. தேனாறு ஓடி வழுக்கிறதுனால சூரியனுடைய தேர் செல்ல முடியாமல் தடுமாறி வழுக்குகிறது. இந்த கற்பனைகளை எல்லாம் திரிகுட ராசப்ப கவிராயன் எவ்வளவு அழகாக கொடுத்திருக்கிறார். அது மட்டுமா, முக்கூடர் பள்ளு தமிழர்கள் கலை நிமிர்ந்த இன்னைக்கு விவசாயத்தை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் உலகெங்கிலும். உண்மையில் சொல்ல போனால் வேளாண்மை, 2000 ஆண்டு கால வேளாண்மையை ஒரு பதிவு செய்து வைத்திருக்கிற ஒரு 100 ஆண்டு சிறப்புமிக்க நூல் என்று சொன்னால் அற்புதமாக நாம் முக்கூடர் பள்ளி சொல்லலாம். முக்கூடர் பள்ளியிலே இருக்கக்கூடிய நெல் வகைகள், 100க்கும் மேற்பட்ட நெல் வகைகள், நெல் ஜெயராமன் ஐயா அவர்கள் அதனை குறிப்பிட்டு சொல்லி இருப்பார். அதே போல மாட்டு வகைகள், எத்தனை மாட்டு வகைகளை குறிப்பிடுகிறார்கள். அதே போல வித்துக்கள், எத்தனை வகையான வித்துக்கள். ஆக இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் தமிழன் அவ்வளவு சிறப்பாக ஓங்கி உயர்ந்து வளர்ந்து வாழ்ந்திருக்கிறான் என்பதற்கு பெரிய சான்றாக இருக்கிறது. அந்த விதைகள் எல்லாம் வளர்ந்த வளர்ப்பு, மாடு கட்டி போரடித்தாலே என்று சொல்லுகிறோமே, அது போல அவர்களிடத்திலே இருந்த அந்த விஞ்ஞான அறிவு, மழை பெய்ய போகிறது என்பதை எப்படி அறிந்து கொள்கிறார்கள். ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி, மலையாள மின்னல் ஈழ மின்னல் தோன்ற மின்னதே, நேற்றும் இன்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே, கேணி நீர்ப்படு சோரித்தவளை கூப்பிடுகுதே. வயல்வெளிகள்ல அந்த வண்டு எங்க தொலை கட்டி கூடு கட்டுதோ அதை வச்சு அந்த வருஷம் எப்படி மழை பெய்யுங்கிறத தீர்மானிப்பாங்க. அந்த வளை, நண்டினுடைய வளை உள்பக்கமா கட்டியிருந்தா மழை அதிகமாக வரும், வெளியில கட்டியிருந்தா மழை குறைவாக வரும். இப்படி எல்லாம் அவர்கள் விஞ்ஞானத்தை கூட மிக அற்புதமாக தெரிந்து வைத்திருந்தார்கள் என்றால் அவர்களுடைய அறிவு பாராட்டப்பட வேண்டிய ஒரு அறிவாக, போற்றப்பட ஒன்றாக இருக்கிறது. அதே போல காலகட்டங்கள் மாறிக்கொண்டே வருகிற பொழுது ஒரு இக்கால இலக்கியங்கள் தோன்றி இருக்கிற ஒரு அண்மை காலத்துக்கு பக்கத்துல நாம் வருகிறோம். ஒரு 17-18 ஆம் நூற்றாண்டுகளிலே நாம் பார்க்கிற பொழுது மக்களுடைய வாழ்க்கை முறை முற்றிலுமாக மாறுகிறது. இன்னும் சொல்ல போனால் மிகப்பெரிய உலக போர்கள் என்று சொல்லுகிறோமே, அந்த உலக போருக்கு பிறகு தொழில்களை குறித்த அக்கறை, அதை பின்பற்றி கொண்டு வாழ்க்கையில் பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்ற சிந்தனைக்கு மக்கள் போகிறார்கள். ஒழுக்க நெறி, பக்தி நெறி, வேளாண்மை, இது எல்லாவற்றையும் ஒரு பக்கம் வைத்துவிட்டு விஞ்ஞானத்தினுடைய அதிவேக சூர வளர்ச்சிக்கு மக்கள் தங்களை முற்றிலுமாக மாற்றிக் கொள்கிறார்கள். அப்படி மாற்றிக் கொள்ளுகிற காலகட்டத்திலேதான் அவர்களுக்கு இந்த அடிமைப்பட்டு போன இந்தியாவை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்ற சிந்தனை, உணர்வு வருகிறது. அந்த காலகட்டத்து மக்களை பார்த்தீர்கள் என்றால் விடுதலை போராட்ட உணர்வு ஒன்று மட்டும்தான், எப்படியாவது நம்முடைய இந்தியாவை சுதந்திர இந்தியாவாக மாற்ற வேண்டும் என்ற சிந்தனை.
அது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய உணர்விலும் கலந்திருந்தது என்று பார்த்தால் அவர்களுடைய வாழ்க்கை முறையிலே அதுவும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஆகவேதான் 10 மாதம் வயிற்றிலே பிள்ளை இருக்கிற பொழுது கூட ஒப்பந்த கூலியாக தென்னாப்பிரிக்காவுக்கு போகிறாள் ஒரு பெண். இங்கே போய் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கிறாள். அவளுக்கு வள்ளி என்று பெயரிட்டு அவளை தென்னாப்பிரிக்காவிலே வளர்க்கிறாள். 16 வயது பருவமங்கையான தில்லையாடி வள்ளி அங்கே இருந்து முதன் முதலாக போராட்டத்தை தொடங்குகிறார். என்னடா போராட்டம்னா, அந்த தென்னாப்பிரிக்க அரசு ஒரு சட்டம் போடுது, கணவனுக்கும் மனைவிக்கும் இனிமேல் உறவு இல்லை, இந்தியாவில் இருந்து இங்கு ஒப்பந்த கூலிகளாக வந்தவர்கள் கணவன் மனைவியாக வந்தவர்களுக்கு இடையிலே எந்த உறவும் இல்லை, அப்படி அவர்கள் ஒப்பந்த கூலிகளுக்கு உறவு இருக்கிறது என்று சொன்னால் எங்களுக்கு கப்பம் கட்ட வேண்டும் என்று தென்னாப்பிரிக்க அரசு தொடங்குகிறது. இந்த போராட்டத்தை எதிர்த்து வீதியிலே இறங்கி 16 வயது பெண் போராட்டத்தை தொடங்கினால் இந்தியாவிற்கு சுதந்திரம் வேண்டும் என்று அப்பொழுது பாரிஸ்டர் பட்டம் படிப்பதற்காக சென்ற மகாத்மா இந்த காட்சியை பார்த்து அந்த பெண்ணிடத்திலே பேசி, இந்தியாவையே நீ பார்த்ததில்லையே, பார்க்காத இந்தியா விடுதலை பெற வேண்டும் என்று நீ கவலைப்படுகிறாயா என்று கேட்டார். யோசித்து பாருங்கள், அந்த பெண் சொன்னாள், இந்தியா விடுதலை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த போராட்டத்தை தொடங்குகிறேன் என்று. அப்ப ஒவ்வொருவருடைய வாழ்க்கை முறையிலும் அவர்களுடைய சுக துக்கங்களை தாண்டி இந்திய விடுதலை என்பது முழுமையாக ஆக்கிரமித்த ஒரு காலகட்டத்தில் அவர்கள் வாழ்க்கை முறை மாறிப்போகிறது. எதை எடுத்தாலும் நாடு நாடு என்ற உணர்வு அவர்களுடைய உள்ளத்திலே இருந்தது. ஆகவேதான் பாடல்கள் எல்லாம் எப்படி பிறக்கிறது, வெள்ளிப்பனி மலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், பள்ளி தலம் அனைத்தும் கோயில் செய்வோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் என்று ஒரு உணர்ச்சிகரமான மக்களை தட்டி எழுப்பக்கூடிய விடுதலை உணர்வை ஊட்டக்கூடிய திசையிலே அன்றைக்கு இருந்த பெருமக்கள் எல்லாம் மக்களை ஒன்றிணைக்க தொடங்கினார்கள். அதே நேரத்தில் விடுதலை பெற்ற பிறகு இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் அவர்கள் சிந்தித்தார்கள். அதுதான் அவர்களுடைய தீர்க்க தரிசன போக்கு. ஆகவேதான் மகாகவி பாரதி பாஞ்சாலி சபதத்திலே தனியான ஒரு பாடல் அதை அப்படியே அடுக்கி கொண்டே போகிறான். ஓமைகளால் தான் சொல்லுகிறான். அந்த ஓமைகள் சொல்லுவதிலே கூட எத்தனை ஒரு அழகு பாருங்கள். ஏனென்றால் பாஞ்சாலிக்கு சேலை எப்படி வளர்ந்தது என்று சொல்ல வேண்டும். பாரதி என்னென்ன வகையான ஓமைகளை எல்லாம் பயன்படுத்துகிறான், பொய்யர்த்தம் துயரினை போல் நல்ல புண்ணிய வாழர்தம் புகழினை போல். உடவை எப்படி வளர்ந்ததுன்னா எங்கள்கிட்ட வந்து கேட்டிருக்கணும். நாங்க எத்தனை கலர் சொல்லுவோம், எங்களுக்கு தெரியாததா, எத்தனை டிசைன் சொல்லுவோம், பெண்களுக்கு தெரியாததா. ஆனா பாரதியினுடைய சிந்தனையில அந்த புடவைகள் எப்படி ஓமைகளாக வருகிறது, பொய் சொல்றவனுக்கு துன்பம் எப்படி வளருமோ அது மாதிரி புடவை வளர்ந்துதான், புண்ணியவாளர்களுக்கு புகழ் எப்படி வளருமோ அது மாதிரி வளர்ந்துதான். பொய்யர்தம் துயரினை போல் நல்ல புண்ணியவாளர்தம் புகழினை போல், தையல கருணையை போல் கடல் சலசல தேரிந்திடும் அலைகளை போல், பெண்ணொளி வாழ்த்திடுவார் அந்த பெருமக்கள் செல்வத்தில் பெருதுதல் போல், கண்ணவியானருளால் சேலை வளர்ந்தன வளர்ந்தன வளர்ந்தனவே என்று. சேலை வளர்ந்தது என்பது ஒரு சாதாரண விஷயம், அது கடவுளினுடைய அருளால் வந்ததுன்னு முடிச்சிருக்கலாம். ஆனால் பாரதி எண்ணி பார்க்கிறான், சுதந்திரம் அடைந்து விட்ட இந்தியாவில் மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை பொய் பேசாதவர்களாக, புண்ணியம் செய்யக்கூடியவர்களாக, பெண்கள் எல்லாம் கருணை நிரம்பியவர்களாக, கடல் சலசலத்து எரிந்த அந்த அலைகளை போல மக்கள் வாழ்க்கை சிறக்க வாழ வேண்டும் என்ற சிந்தனை அவனுக்குள்ளே இருந்ததுனால சேலை வளர்கிற உண்மையிலே இதையெல்லாம் கொண்டு போய் வைக்கிறான். இப்படி தன்னுடைய காலகட்டம் ஒவ்வொரு மனிதனையும் சிந்திக்க வைக்கிறது, அவனுடைய வாழ்க்கை முறை அவனை குறித்து எண்ண வைக்கிறது. ஆகவேதான் அது பாடல்களாக வருகிறது. அதைத்தான் எல்லாரும் படிக்கிறார்கள், எல்லாரும் பின்பற்றுகிறார்கள். இதோ எந்த தெய்வம்
முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. பாசமுள்ள இதயத்திலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணை கொண்ட நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். வாலி எழுதுகிறார், இது இந்த தெய்வத்தை மட்டுமா குறித்தது, ஒரு சமயத்து கடவுளை மட்டுமா குறித்தது? இல்ல, பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலன் நினைத்து நீ உழைக்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கிருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். கடவுள் எங்கேயெல்லாம் இருக்கிறான் என்று சொல்லுகிற பொழுது அடுத்தவர்கள் உயர்வதை பார்த்து அந்த உயர்விலே கிடைக்கிற இன்பத்தில் கடவுள் இருக்கிறார் என்று எழுதுகிற பொழுது காலந்தோறும் நம்முடைய வாழ்க்கை முறைகள் மாறுகின்றன, ஆனால் வாழ்வியல் நெறிகள் அப்படியே தான் இருக்கிறது. வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், ஆசல்தோறும் வேதனை இருக்கும். உப்புக்கல்லை வைரம் என்று சொன்னால் அதை ஒத்துக்கொள்ளும் மூடருக்கு முன்னால் நாம் உளறி என்ன, கதறி என்ன, ஒன்றுமே நடக்கவில்லை என்று வருத்தப்பட்டவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை என்று வேதனைப்பட்ட ஆன்மீக பெரியோர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னமுமாவது நம்முடைய நாட்டில் கொஞ்சம் மழை பெய்கிறது, இன்னமுமாவது நம்முடைய நாடு பொருளாதாரத்தில் விழுந்து விடாமல் நின்று கொண்டிருக்கிறது, இன்னமுமாவது இவ்வளவு தொற்று நோய்கள் வந்த பிறகும் இறப்பு விகிதம் குறைந்து மக்கள் தேறி வருகிறார்கள் என்று சொன்னால், அதற்கு ஒரே காரணம் நம்முடைய வாழ்க்கை முறை. நம்முடைய முன்னோர்கள் கற்றுத்தந்த அந்த ஒழுக்கம் நெறி தவறாத வாழ்க்கை முறை, அன்பை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை முறை, இதை விட்டு விட்டு இன்றைக்கு மேலை நாட்டு கலாச்சாரத்தினுடைய தாக்கத்திற்கு நாம் ஆளாகிறோம். நம்முடைய உணவு முறைகள், உடைகள், பேச்சு முறை எல்லாவற்றையும் மேலை நாட்டு கலாச்சாரத்திற்கு மாற்றி கொண்டிருக்கிறோம். ஆனால் மேலை நாட்டவர்கள் நம்மை நோக்கி வருகிறார்கள், நம்முடைய உணவு முறைகளை ஆசைப்படுகிறார்கள், நம்முடைய மருத்துவ முறைகளை பின்பற்றுகிறார்கள் என்று பார்க்கிற பொழுது, இவ்வளவு கொட்டி கிடக்கிற புதையலை போல செல்வத்தை வைத்துக் கொண்டு ஏழைகளைப் போல கையேந்துகிற நிலையிலே இருக்கிற நாம் இதை கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் யோசித்து பாருங்கள். விருந்தோம்பல் கழகம் ஏற்பாடு செய்திருக்கிற இது மாதிரியான பொழிவுகளில் எத்தனை சான்றோர்கள் எத்தனை விதமான கருத்துக்களை எடுத்து முன்மொழிகிறார்கள். அதையெல்லாம் வாழ்க்கையிலே பின்பற்றினால் நிச்சயம் நல்ல மழை பெய்து நாடும் வீடும் செழிப்பாக வாழும். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பெறும் சென்னல் உடுகயலுகண பூங்குவளை போதில் ஒரி வண்டு கண்படுக தேங்காதி தீத்தமுலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம் பாவாய் என்று எல்லா நலமும் எல்லா வளமும் நம் எல்லோருக்கும் அமையட்டும். வர இருக்கிற காலங்கள் நாம் இழந்தவற்றையெல்லாம் மீண்டு எடுக்கிற காலமாக, மீண்டு வருகிற காலமாக, மீட்டு எடுக்கிற நிலையாக மாற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த விருந்தோம்பல் கழகத்தில் எளியேனுக்கும் ஒரு வாய்ப்பினை கொடுத்து தெரிந்த செய்திகள் என்றாலும் அதனை ஒரு கோர்வைப்படுத்தி கேட்கிற பொழுது சுவையாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு என்னை அழைத்த உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக வாசுகி அம்மா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. அதே நேரத்திலே தன்னுடைய பல வேலைகளுக்கு இடையிலும் எங்களோடு இணைந்து இந்த நிகழ்வில் முழுமையாக கலந்து கொண்டிருந்த சாரதாக்காவிற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவ்வப்பொழுது எங்களை போன்றவர்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிற சேயன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை காணிக்கையாக்குகிறேன். மேலும் இந்த அமைப்பிலே இவ்வளவு நேரம் பொறுமையாக, ஏனென்றால் நேரா கூட வந்து உட்கார்ந்து கேட்டிடலாம் போல இருக்கு, இந்த இணைய வழியாக இணைவது என்பது எவ்வளவு தொழில்நுட்ப சிக்கல்கள் இருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரியும். அந்த நேரத்தில் கூட உணவு கூட எடுத்து கொள்ளாமல் இந்த நிகழ்வில் இணைந்து இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த உரையை கேட்ட அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்வியல் நெறிகளை மிகவும் அழகாக பாடி சிறப்புரை ஆற்றிய நமது சிறப்பு விருந்தினர் முனைவர் நா விஜயசுந்தர் சுந்தரி அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்து நமது கழக உறுப்பினர்
டி ஆர் விஸ்வநாதன் அவர்கள் வினாடி வினா வழங்க வருகிறார். விருந்தோம்பல் கழகத்தின் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இன்று வினாடி விழா என்னை ஒரு ஆங்கிலத்தில் இருக்கிறது, ஒரு வாடி சொல்லுகிறேன் கேளுங்கள். Two Americans are walking on the platform. One American is the father of other American's son. What is the relation between the two Americans? Once more சொல்லிறேன் கேளுங்கள். Two Americans are walking on the platform. One American is the father of other American's son. What is the relation between the two Americans? Sir. Okay. Auntie, yaar sonna? They are husband and wife, madam. Jayanti here. Mr. Raghan, sonnunga. Unmute aayirukke. Marubadiyum ipo vandiruchu. அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். தட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். தட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். என்னமா யார் சொன்னது? ஜெயந்தி. ஜெயந்தி மேடம். வெரி குட். நாக்கோட ஸ்டூடண்ட். வெரி கிளாட். வெரி கிளாட். கங்கிராஜுலேஷன்ஸ். கங்கிராஜுலேஷன்ஸ். கெட் எ பிரைஸ். थैंक यू. थैंक यू. நான் பாக்குறப்போ உங்களுக்கு கொடுக்கப்படும். थैंक यू. थैंक यू மேடம். थैंक यू. அடுத்து பேசுங்க. பர்மிட் பண்ணியாச்சு? நீங்க அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட். ஹலோ, கேக்குதா? கேக்குது. கேக்குது. கேக்குது மேடம். சொல்லுங்க, நீங்க என்ன சொல்ல வந்தீங்களே சொல்லுங்க. ஒண்ணு இல்லமா, அத நீ அடுத்து நீ சொல்லு. அடுத்து ஓகே. இப்பொழுது நமது கழக உறுப்பினர் திரு ஜாஃபர் அவர்கள் நன்றி உரையாற்ற வருகிறார். அவங்களை காட்டுங்க. யாரு நன்றி உரையோ அவங்களை காட்டுங்க. அவர்தான் தெரியா பண்ணுவாங்க. தட் இஸ் அவர் ஜாப். பண்ணிடுவோம். என்ன சார் அவசரப்படுறீங்க? வரவேலையே சார், ஃபேஸே வரலையே. ஆமா, அடுத்து நான் உங்களுக்கு காட்டிடுறேன் சார். என்ன காமிச்சிடுங்க லாஸ்ட். நன்றி வரை. நன்றி வரை சொல்லுங்க. சொல்லுங்க. நன்றி வரை பேசுங்க சார். அன்மியூட். அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அன்மியூட் பண்ணல. அன்மியூட். அன்மியூட் பண்ணல. அன்மியூட் பண்ணுங்க சார். நீங்க உங்க மைக்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். அன்மியூட் பண்ணா தான் வரும். அவங்க பேச ஆரம்பிச்சாலே ஸ்பீக்கர் வியூல வந்துரும் அது. சார் அன்மியூட் பண்ணுங்க. ஹலோ. பேசுங்க சார். விருந்தோம்பல் சார்பாக நடைபெற்ற நமது 9வது மகிழ்ச்சியில் பங்கு கொண்ட அனைவருக்கும் நன்றி. குறிப்பாக நமது சிறப்பு சிறப்பு திருமதி விஜயசுந்தர் அவர்கள் மிகவும் சிறப்பாக பேசியுள்ளார். அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையான நன்றி.
அனைவருக்கும் வணக்கம். விஜய் சுந்தரி, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா, ரொம்ப அருமையா பண்ணீங்க. அதாவது தலைப்பு வந்து ரொம்ப கடலாட்டம், ஒரு பெரிய தலைப்பு. அத கேக்குதா? அருமையா காலந்தோறும் வகைப்படுத்திய விதம், ஒரு தமிழாசிரியர் அப்படிங்கிற ஒரு அருமையான நிலையில இருந்து நீங்க உங்க உரையை வந்து அமைச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷமா இருந்தது. சங்க இலக்கியத்துல இருந்து எடுத்து அதை வந்து நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று பாட்டை கொண்டாந்து ஒரு திரை இசையோட பொருத்தி காமிச்சது. அதுக்கப்புறம் நீங்க நல்லா அழகா அந்த கால வரையறைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காதல், அப்புறம் வீரம், அப்புறம் அடுத்தடுத்த காலகட்டங்கள்ல எப்படி ஒழுக்கத்தை பற்றிய பாடல்கள், பிறகு எப்படி பக்தி பற்றிய ஒரு சிந்தனைகள் எல்லாம் வருது, அதுக்கப்புறம் எப்படி வந்து சாமானிய மக்களை ரொம்ப விஜய சுந்தரி நீ பண்ணதுலயே இன்னைக்கு ரொம்ப அருமை முக்கூடர் பள்ள பத்தி நீ சொன்னது. ஏன்னா நம்ம மேடைகளை கம்பராமாயணத்தை பத்தி பேசுறோம், சிலப்பதிகாரத்தை பத்தி பேசுறோம், பெரிய புராணம் பத்தி பேசுறோம், ஆனா முக்கூடர் பள்ளி யாரும் இதுவரைக்கும் தொட்டு கூட காட்டுறது இல்ல. அவ்வளவு அழகு, ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதை குறி படிக்கிற காலத்துல 1965 நானும் தோழி வாணியும் முக்கூடர் பள்ளிக்கு நாட்டிய நாடகம் ராணிமேரி கல்லூரியின் பொண்ணு விழாதான் ஆடணும், அப்படி எல்லாம் ஆடுன அந்த உடம்பு இப்ப இப்படி ஆயிடுச்சேன்னு கவலையா இருந்துச்சு. எப்படி இருந்த குழந்தை இப்ப ராணிமேரி கல்லூரியோட எல்லாருக்கும் செய்தி சொல்றேன், பொன் விழா ஆண்டு நம்முடைய மாண்புமிகு அம்மா வந்தாங்க, இந்திரா காந்தி அம்மா வந்தாங்க, பெரிய பந்தல் எல்லாம் போட்டு சிறப்பா இருந்தது. அதுல ஒரு நாட்டிய நாடகம் தமிழ்துறைக்கு கொடுத்திருந்தாங்க, அதை வந்து யாரும் செய்யாத ஒரு பாட்டு வேணும்னு திருமதி ஹம்சதுனி அவர்கள் முக்கூடர் பள்ளிட்டு நானும் வாணியும் சக்கரத்தி சண்டை போடுவோம், முக்கூடர் பள்ளி பெரிய பள்ளி சின்ன பள்ளி, அது ஃபுல்லா எனக்கு அதான மனப்பாடம். அதை நீ தொட்டு காட்டினதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா முக்கூடர் பள்ளி மாதிரி இலக்கியங்கள் சொல்லணும், சரி அடுத்த தலைமுறைக்கு இவ்வளவு அருமையான பாடல்கள் இருக்கு, குற்றால போற வேண்டிய முக்கூடர் பள்ளி எல்லாம் எடுத்து சொல்ல மறந்து போன ஒரு இலக்கியங்களை நீ ரொம்ப அழகா எடுத்த. பாரதி எல்லாம் நம்ம நிறைய சொல்லிட்டே இருக்கிற ஒண்ணுதான், இளையான்குடி ரொம்ப கொண்டு வந்து மணி புகுந்து. நீ நீ சொன்ன ஒவ்வொரு சொல்லு எனக்கு அப்படியே பதிஞ்சுது. நம்ம எல்லாம் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறோம், யாரும் வந்தா நம்ம கையில ரிமோட்டை நிறுத்துறது கூட நமக்கு மனசு வர மாட்டேன். சீரியல் பாக்குற நேரத்துல யாரும் வந்தா விருந்தாளிகளை கவனிக்கிறது கூட இல்லை. ஆனா கொண்டு வந்து அதுக்கப்புறம் மணி புகுந்து கால்களை எல்லாம் விளக்கி எப்படி எல்லாம் அந்த விருந்தோம்பல் அழகா என்னுடைய அமைப்பு விருந்தோம்பல் கழகத்தை நீ எப்படி பெரிய புராணத்தை கொண்டாந்து அற்புதமா இணைச்சேங்கிறதும் ரொம்ப மகிழ்ச்சி. ஓவியர்கள் எப்படி சமுதாய கூடணும் அது ரொம்ப முக்கியமா. இன்னைக்கு வந்து நான் வந்து இந்த பிளாட்டை வாங்கினதே கபாலியை தினம் பார்க்கணுங்கிற ஆசை, கபாலியை பார்த்து 6 ஆகிடும். நம்முடைய காலகட்டத்துல நாம பண்ண பெரிய பாவம் எல்லா கோவில்களும் மூடி கிடக்கின்றன. ஏன்னா கல்வி மருந்து எல்லாம் சமுதாய பணிகள் அத்தனையும் கோவில்ல நடந்ததை நாம என்னைக்கு மறந்து கல்வியை வியாபாரமாக்கி மருத்துவ சேவையை நம்ம வியாபாரமாக்கணுமோ? கடவுள் பார்த்தாரு, போருண்டா சாமி ஒவ்வொருத்தர் தோல தாங்க முடியல, நான் மூடிக்கிட்டு உள்ள உட்காந்து போறேன்னு சொல்லிட்டாரோங்கிற ஒரு நினைவு கூட எனக்கு வருது. ரொம்ப அருமையான செய்திகள் நல்ல தொடர்ந்து நீ சொன்ன. இந்த ஆற்று வெள்ளம் வந்து புதிய செய்தி விஜய சுந்தரி, அந்த நண்டு வந்து கூட கொஞ்சம் மண்ணை அடைக்கிறத வச்சு எப்படி விவசாயிகள் மழை வரும் மழை வராதுன்னு பாரு. இதெல்லாம் வந்து எங்க ஆரம்பி ஐயா கம்பன் கழக தலைவர் அடிக்கடி சொல்வாரு, அறிவியல் கருத்துக்கள் எங்கெல்லாம் இலக்கியத்துல இருக்கோ அதை எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த செய்தியை அந்த நண்டு வந்து வலையில மண் அடைக்கிறத வச்சு மழை வருமா வராதா அப்படின்னு ஒரு விவசாயி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நுட்பமான செய்தி. இதே சொல்லி நான் உனக்கு வந்து நான் நடுவரா இருந்து உனக்கு நான் பரிசு கொடுத்துருக்கேன். என் தலைமையில நீ பேசின திருப்பவுல நான் சொன்னேன் கவர்மெண்ட் என்ன அரசாங்கம் என்ன கலைமாமணி கொடுக்கறது, நான் கொடுக்குறேன் உனக்கு கலைமாமணி, நான் சொன்னதை நீ மறந்தாலும் நான் என்ன வச்சிருக்கேன். அற்புதமான ஒரு அருமையான பேச்சு, உன்னுடைய திறமை நல்லா வளரணும், உடல் நலத்தை பேணணும், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. சுருக்கமா சொல்ல போனா எங்க தலைமுறையை முடிச்சிட்டோம், நாங்க இனி புதுசா பேசி எதுவுமே ஆக போறது இல்ல, எங்க தலைமுறையை முடிச்சாச்சு. பாஞ்சாலி சபதத்தை பத்தி நீ சொன்னப்போ எனக்கு அழுக வந்தது, எப்படி அந்த புடவை வளருது அப்படிங்கிறப்போ என்ன அழகான கருத்துமா பாரதியார் சொல்றது, பொய் சொல்ற உன்னுடைய அந்த துயரம் எப்படி வளருமோ அது மாதிரி, புண்ணியம் செய்பவனுடைய புண்ணியம் எப்படி வளருமோ அது மாதிரி அவர் சொல்றாரு. பெண்ணொழி வாழ்த்திடுவார் அந்த பெருமக்கள் செல்வம் பெருகுதல் போல, வண்ண வண்ண பொற்சேலைகள் அவை வளர்ந்தன வளர்ந்தன வளர்ந்தனவே. யாரெல்லாம் பெண்களை பாராட்டுகின்றார்களோ போற்றுகின்றார்களோ அவர்கள் செல்வம் வளரும், அந்த செல்வம் எப்படி வளருமோ அது போல புடவைகள் வளர்ந்தன. அந்த காலத்துல பாரதி எல்லாம் போட்ட விதை இன்னைக்கு சாரதா நம்பி அருடன் வாசிய கண்ணப்பன் நம்முடைய விஜயலட்சுமி ராமசாமி
கிரிஜா உலகநாயகி பழனின்னு எங்க தலைமுறை முடிஞ்சு விஜய சுந்தரி அனுகிரக ஆதிபகவன் வரையும் வந்திருக்கோம். அந்த மகா கவிகளுக்கும் நமக்கு வழிகாட்டியாக இருந்த பெரியவர்களுக்கும் ரொம்ப நன்றி செலுத்த நம்ம கடமைப்பட்டிருக்கோம். விஜய சுந்தரி மீண்டும் மீண்டும் ஒரு தாயாக ஒரு பேராசிரியராக உன்னை மனமாற வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். வாழ்க வளமுடன். சாரதா அம்மா அவர்களே மிக மிக நன்றி, அழகாக வாழ்த்துரை வழங்கியதற்கு நன்றி. அடுத்து நான் சொல்ல விருப்பப்படுறது, உண்மையில் இன்றைய நிகழ்ச்சியில் அனைவரும் பல தடங்கல்கள் இருந்த பொழுதும் பொறுமையாக அதை அனுசரித்து சென்றதற்காக முதலில் மனமார்ந்த நன்றியை தலைவி என்ற முறையில் கூறிக்கொள்கின்றேன். இன்றைக்கு தமிழ் தாய் வாழ்த்து பாடிய அம்மையார் அவர்களுக்கும் சாரதானந்தி ஆரோரா அவர்களுக்கும் இன்று நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நமது கிரிஜா தீபக் செயலாளர் அவர்களுக்கும், வினாடி வினாவை கேட்டு அதற்கு உடனே என் கணவர் டாக்டர் கண்ணப்பனோட மாணவி டாக்டர் ஜெயந்தி அதுக்கு பதில் கூறினார்கள் என்கின்ற பொழுது உண்மையிலே மிகவும் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு நன்றி உரை வழங்கிய திரு ஜாஃபர் அவர்கள் தொலைபேசியில் கூப்பிட்டவுடன் ஏற்றுக்கொண்டு வந்த நன்றி உரை கொண்ட அவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. மேலும் மிக மிக குறிப்பாக அடுத்த மாதம் கூட்டத்தை தயவு செய்து நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய கூட்டத்தில் நீங்கள் பட்ட சிரமத்தை பார்த்தீர்கள். தயவு செய்து முன்னதாகவே வந்திருந்து இதை பழகி கொண்டு எந்தவித டிஸ்டர்பன்ஸ் இல்லாம தடங்கள் இல்லாம இதை செஞ்சாதான் யூடியூப்ல அது அழகா போக முடியும். அதனால தயவு செய்து பங்கேற்பவர்கள் மிக முக்கியமாக முன்னதாகவே வந்திருந்து அதற்கான முயற்சியை எடுத்துக்கொள்ளுமாறு மிக்க பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து மிக முக்கியமாக நான் நன்றி சொல்ல வேண்டியது திரு சேயோன் அவர்களுக்கு. நான் கேட்டது இன்றைய நிகழ்ச்சியை நீங்கள் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று அவர் உடனே ஏற்றுக்கொண்டது. மட்டுமல்ல மாதம் ஒரு கூட்டம் தானே மேடம், ஒவ்வொரு மாதமும் நான் நடத்தி கொடுத்துறேன்னு சொன்னார் பாருங்க, யாருக்கு அந்த மனசு வரும். உண்மையிலே பெருமைப்படுகிறேன். அதாவது என் பிள்ளைங்கெல்லாம் வெளிநாட்டுல இருக்கிறாங்க, என் கூட பிறந்த பிரதர் அவருக்கு பாயிண்ட் சொல்லுறாரு, ஆனா இங்க எனக்கு அத்தனை சகோதர சகோதரிகள் கை கொடுத்து உதவராக இருக்கோ. சேன் அவர்களை ஒரு சகோதரராக நான் பெற்றதற்காக மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதிலும் குறிப்பாக திரு சேவன் அவர்கள் நமது விருந்தோம்பல் கழகத்தில் உறுப்பினர் என்கின்ற பொழுது அந்த வகையிலும் பெருமைப்படுகின்றேன். நமது விருந்தோம்பல் கழகத்தின் சார்பிலும் என் தனிப்பட்ட முறையின் சார்பிலும் தலைவி என்ற சார்பிலும் அவருக்கு மனமார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு இந்த விஜயலட்சுமிக்கு இன்னொரு ஜூம் மீட்டிங் இன்னைக்கு அவர் அவங்க பேசணும், அதனால் அது நேரம் கடந்ததனால் இன்றைக்கு தமிழ் பண் பாடுவதற்காக திருமதி மீனாட்சி ஸ்ரீனிவாசன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த கூட்டம் ஞாபகம் வச்சுங்க, அக்டோபர் 24 இசை நிகழ்ச்சி. மீனாட்சி ஸ்ரீனிவாசன் அன்மியூட் பண்ணிட்டு பேசுறேன் மேடம், அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணிட்டு நீங்க தமிழ் பண் பாடலாம். வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு, இன்றமை வருத்தும் இன்னல்கள் மாய்க, நன்மை வந்தைதுக தீதெல்லாம் இன்றமை வருத்தும் இன்னல்கள் மாய்க, நன்மை வந்தைதுக தீதெல்லாம் நல்க, அறம் வளர்ந்திடுக மரமடி உருக, ஆரிய நாட்டின ஆண்மையோடையற்றும் சீரிய முயற்சிகள் சிறந்து மிக்கோங்குக, நந்தேயத்தினர் நாடோறும் உயர்க, வந்தே மாதரம். நன்றி மா, வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி. குறிப்பாக வாசகி கண்ணப்பன் அவர்களுக்கு நன்றி. சாரதா அம்மையாருக்கு ஒரு தகவல், இந்த நிகழ்ச்சி Facebookல லைவா போயிட்டு இருக்கு, இப்ப முடிச்சிருவோம். இதனுடைய யூடியூப் ப்ரோக்ராம நாளைக்கு கேட்கலாம்.
நாளைக்கு அந்த யூடியூப் எடிட்டட் வெர்ஷன் அப்படியே வந்துடும். இன்னைக்கு நிகழ்ச்சி நாளைய யூடியூப்ல நாளைக்கு போட்டுருவோம் தகவலுக்காக. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உண்மையிலே.